إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ما يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرو بغلوم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அருமை சகோதரர்களே, நல்லதொரு குடும்பம் என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு தெருவுக்கு தெரு பிரச்சாரங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவையில் நாமெல்லாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நேற்றைய ஜும்மாவில் நாம் சொன்னதை போன்று மீண்டும் ஜாஹிலியத்து காலம், நாகரிகம் என்ற பெயரில் நாகரிகமாக நம்முடைய சமுதாயத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாடகை தாய் வருகிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. வாடகத்தாய் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு இன்றைய ஜாஹிலியத்து காலம் மீண்டும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பிலே, குடும்ப அமைப்பிலே மார்க்கத்தை விட்டுவிட்டு மேற்கத்தேயத்தை எடுத்துக்கொண்டதுதான் இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்பதை உரக்க சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இஸ்லாம் விடுபட்டுட்டு, மார்க்கத்தினுடைய விளிமியங்கள் விடுபட்டுட்டு எது எடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், மேற்கத்தேயம் நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அவன் செஞ்சால் அது படித்தவன் செஞ்சது என்று நம்ம நினச்சிக்கிறோம். மேற்கத்தேய கலாச்சாரம் அப்படி போயாச்சு, அதை கொண்டு வரோம். சும்மா உதாரணமாக சொல்கிறா இருந்தால், ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கும்போது அந்த காலத்தில் நம்மளோட வாப்பாமார் எங்கட வயசில் இருக்கிற ஆக்களை, வாப்பாமார் எங்கட வயசில் உள்ள ஆக்களை சேர்க்கக்கொள்ள சார்கிட்ட சொல்லி சேர்க்குற, நல்லா அடித்து படிப்பீங்க சார், கண்ணை மூக்கையும் தவிர மற்ற இடமெல்லாம் அடிங்க என்று. அந்நேரம் இருந்த பாப்பாமார் வழங்கினாங்க, ஒஸ்தாதும் ஆசிரியரும் அடித்தா பிள்ளைக்கு போலீஸ்காரன் அடிக்க தேவையில்லைன்ட்டு. இப்போ அவங்க ரெண்டரும் அடிக்கிறதில்ல, பிள்ளைய போலீஸ்காரன் போட்டு அடிக்கான், வேறொரு குற்றத்தில் உள்ளுக்கு போயிட்டு இருக்காரு. இதான் வித்தியாசம். இப்போ உள்ள பாப்பா மார் பிள்ளைய சேர்க்கக்கொள்ள நறுக்கி தொற்றுறப்படா பிள்ளைய, எத்தனை ஆசிரியர்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உருக்கின, உத்து பார்த்த, வேலை கொடுத்த, அடித்த, தளம்பு வந்த, எத்தனை ஒஸ்தாதுமாருக்கு எதிராக ஒரு சிலர் கடுமையாக நடக்கிற அது விதிவிலக்கு. ஆனால் காரணத்தோடு தண்டனை கொடுத்து பிள்ளைய திருத்தணுமெங்கிற எண்ணத்தில் நடந்தவைகளை எல்லாம் பிடிச்சி ஹியூமன் ரைட்ஸ், சேவ் ஆஃப் த சைல்டு என்ற பேர்கள் எல்லாம் வேலை செய்யுது. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, நாகரீகம் திரும்ப வருது. நாகரீகம் என்ற பேரில் அனாச்சாரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ குடும்பம் வந்து அப்படியே திரும்ப வந்து சீர்கட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ இந்த நிலையை மாற்றணும். இஸ்லாம் சொன்ன அந்த குடும்பத்தை நாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். இதுதான் நம்முடைய இந்த தலைக்குரிய நோக்கம். இது வந்து மதங்களை தாண்டி, கொள்கை கோட்பாடுகளை தாண்டி, மனிதம் என்கிற ஒரு அடிப்படையில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு உரை இது.
மனிதன் என்ற அடிப்படையில் எந்த கொள்கை, எந்த பாட்டி, அந்த பள்ளி, இந்த பள்ளி என்று இல்லாமல் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை, நல்ல குடும்பத்தை உருவாக்கணும். குடும்பங்கள் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அதில் வேதனையான ஒரு விஷயம் என்ன, வேதனையான ஒரு விஷயம் என்னண்டா, இலங்கையினுடைய மதங்களுக்கான அமைப்பும் அமைச்சரும் அறிக்கையை விட்டிருக்கிறார். போதை வஸ்து பாவனையில் 75% வழக்குகள் முஸ்லிம்களுக்கு. இலங்கையினுடைய புள்ளி விவரம், கோர்ட்டில் இருக்கிற கேஸில் போதை வஸ்து சம்பந்தப்பட்ட கேஸு 75% முஸ்லீம்களுக்கு தான் இருக்குது. மெஜாரிட்டி படி நம்ம 3வது தானே. எல்லாரும் தவறு செய்கிறாங்கன்ற அதே மெஜாரிட்டியில் நாம் போனால் நாம் 3வது தானே இருக்கணும். யூனிவர்சிட்டியில் 3வது, ஜெயிலில் 1வது, அதான் நம்முடைய வளர்ச்சி, இன்றைய வளர்ச்சி. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம், நம்ம எல்லாம் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். வியாபாரியை பிடிச்சா முஸ்லீம், பாவிச்சவனை பிடிச்சா முஸ்லீம், கேஸுகள் எல்லாம் முஸ்லீம். அப்போ எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு பிற்போக்குத்தனம் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்ப அமைப்பு நம்மக்கிட்ட என்ன செய்யலை, கொண்டு வரப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் கைவிடப்பட்டுச்சு, நம்முடைய கல்ச்சரை நம்ம விட்டுட்டோம். விட்டுட்டு நம்மளுக்கு அந்த நாகரிகமும் மேற்கத்தேயமும் தான் நமக்கு என்ன செய்யுது, நல்லா படுது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புகிற, மேற்கத்தே அங்கே போய் கொஞ்ச நாள் யூரோப்பில் இருக்கிற, சுவிஸில் கொஞ்ச நாள் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இங்கே வர, இங்கே இருக்கிறாக்களை கிண்டல் பண்ணுற, என்ன லைஃப் இது அப்படிங்கிறது. அங்கெல்லாம் எப்படி தெரியுமா அப்படிங்கிறது, அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, அங்கெல்லாம் சும்மா எல்லாம் படித்தவன் அவன் அதுன்னு சொல்கிறது. ஓ, அந்த படித்த மேற்கத்தையும் எப்படி தெரியுமா இருக்குது. ஸ்கூலில் நான் போயிருந்தேன் யூரோப்புக்கு ஒரு பயானுக்கு, அங்கே கவலைப்பட்டு பேசினாங்க, சார் ஸ்கூலில் பாத்ரூமில் கொண்டம்ஸ் வைக்கிறாங்க ஸ்கூலில், பிள்ளைகள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. இதான் அங்கே மேற்கத்தையும் அதை அங்கே இருக்கிறாக்கள்கிட்ட, அங்கே போயிட்டு வந்தாக்கள் இருப்பீங்க, அந்த அளவுக்கு அங்கே கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, பாதுகாப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த அந்த அந் அந்த அந்த மேற்கத்திய மோகம் வந்து காலப்போக்கில் வந்துடும், அவ்வளோ பெரிய நாள் எடுக்காது போல் கிடக்குது, அப்படி வந்துடும் போல் இருக்கு. இப்போ நாம் முதல் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு நல்லதோர் குடும்பம்ங்கிறது உண்மையிலேயே மார்க்கமுள்ள ஒரு குடும்பம், அதான் ஒரு நல்லதோர் குடும்பம்ங்கிறது. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தை உருவாக்குற திருமணத்தையே சொல்லும்போது, ஃபதஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ளவளை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக் கொள், இல்லை என்றால் தரிபத்திய தாக், அவன் கை நாசமாயிரும் அப்படின்ட்டான். நாசம்தான். அப்போ துன்கஹுல் மர்வாலி அர்பயின், ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அழகுக்காக முடிக்கிறாங்க, காசுக்காக முடிக்கிறாங்க, நல்ல உயர்ந்த வம்சம்ங்கிறதுக்காக முடிக்கிறாங்க, மார்க்கத்துக்காக முடிக்கிறாங்க. மார்க்கமுள்ள பிள்ளையை பார்த்து நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆண்களுக்கும் சேர்த்து தான், அதாவது பெண்ணு மாப்பிள்ளை எடுக்கும்போது மார்க்கமுள்ள மாப்பிள்ளை, பொண்ணு எடுக்கும்போது மார்க்கமுள்ள பெண். இன்றைக்கு கையில் காசு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நல்ல வசதியான மாப்பிள்ளைண்டு பண்ணியிருப்போம், நாளைக்கு நடு ரோட்டுக்கு வந்துடுவார். ஒரு வழியும் இல்லாதவரண்டு பண்ணுவோம், நாளைக்கு நல்ல பெரிய ஒரு இடத்துல இருப்பான். அது அல்லாஹ்வுடைய எழுத்து. அது மா தஸ்புத்துமின் பரக்கத்தின் இல்லை ஏழை முகா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழுகிறதில்லை, அல்லாஹ் அறியாமல் ஒரு இலையும் விழுகிறதில்லைன்னு நமக்கு தெரியும். சூரா ஹதீத் 22 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் இந்த வானம் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குங்கிறத எல்லாம் எழுதிட்டான்ங்கிறான் அல்லாஹ். இன்னதாலிக்கு அழல்லா எசீர், இது அல்லாஹ்க்கு லேசான விஷயம் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். நீ கையில் பார்த்துக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதில்லை,
தப்பி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க, எல்லாம் எழுதப்பட்டாச்சு. அப்ப அதை விட்டுட்டு நம்ம எதை பார்க்கணும்னா, மார்க்கம் எங்க இருக்குது, மார்க்கம் உள்ளவரா இவர், மார்க்கம் உள்ளவளா இவள். தான் அந்த குடும்பத்தின் ரெண்டு தண்டவளங்கள் தான் அந்த அந்த தாயின் தகப்பனும் அந்த கணவன் மனைவி, அந்த குடும்பம் என்கிற அந்த ட்ரெயின் போடுற ரெண்டு தண்டவளம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்று கோணலான அவடத்த முடியுது. அப்போ அந்த ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில், ஒரே சிந்தனை உள்ளவர்களாக, ஒரே கோட்பாடு உள்ளவர்களாக, நல்ல மார்க்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து ரூம் 21வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் கலக்க லக்கும் மின் அம்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்தும் உள்ளதுதான், உங்களிலேயே உங்களுக்கு ஒரு சோடியெல்லாம் படைச்சது, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணண்டு, உங்கள் இனத்திலேயே உங்களுக்கு ஒரு சோடியை படைத்ததும், அது ஏன் படைச்சாங்கன்னு சொன்னால், லி தஸ்குனு இலையா, அந்த சோடி இடத்துல போய் நீங்கள் நிம்மதி அடைகிறதுக்காகங்கிறாங்கள. அப்போ நிம்மதி இருக்கணும் மனைவி கிட்ட, கணவன் போய் வாழ்வது ஒரு நிம்மதி, அவனுக்கு வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி, கணவன் வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு ஒரு நிம்மதி. அப்படியான ஒரு கணவன் மனைவியாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். வஜால பைனக்கும் அவத்தத்தை ஒரு ரஹ்மா, உங்களுக்கு இடையில பாசத்தையும் அன்பையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். நேற்று வரைக்கும் யாரோ, அல்லாஹ் எப்படி ஆக்கிருக்கான் பாருங்க, நேற்று வரைக்கும் யாரோ கல்யாணம் பண்ணதுக்கு போறோம், பாப்பா வயதுக்கு நிப்பாள், என்ற மாப்பிள்ளைக்கு நீங்க தயவு செஞ்சு கதைக்க கூடாதா, இந்த வீட்டு பாஷை படிக்கும் பெறாதீங்க, நீங்க தயவு செஞ்சு வெளியேறங்கம்மா, பாப்பாக்கு வளர்த்த பாப்பாக்கு எங்கிருந்து அந்த பாசம் வருதுன்னு தெரியாது. அவ்வளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று இந்த குடும்பம் என்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இன்ன ஃபி தாலிக்கல் ஆயாத்தில் கௌமியத்தை பக்கம் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இதில் ஒரு பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது 30வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த குடும்பம் உருவாகும் போதே மார்க்கம் என்கிற ஒன்று சரியாக இருக்குமாக இருந்தால் நல்லதொரு குடும்பம், நல்லதொரு நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கு வெறும், ஆனால் நல்லதொரு குடும்பமாக அது வாடுறதுக்கு நம்மகிட்ட மார்க்கம் என்கிற ஒரு அடிப்படை நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அந்த மார்க்கத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம சொல்கிறது அழகான பிள்ளை, நல்ல குடும்பம், எல்லாம் நல்லம், கொள்கை தான் கொஞ்சம் அப்படி இப்படி எழுதிக்கு எதிரித்திடலாம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாச்சா எதிரித்திடலாம் போச்சு, நாம் எதிர்த்தலாமா, அவளும் அப்படித்தான் ஜெல்லிக்கு பண்ணுவாள், அவர் கொஞ்சம் அந்த பாட்டி நாம் திருத்தி எடுத்துடலாம், அவள் நம்மளை திருத்த நினைப்பாள், நாம் அவளை திருத்த நினைப்போம். ஒரு முடிவுக்கு வந்தது பிறகு கல்யாணம் பண்ணோம், வழங்கிட்டாள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஷாஜாக்கு ஹிதாயத்து கொடுக்கலாம் போயிடுச்சு, திருத்திடலாம். மார்க்கத்தை சரியாக பாருங்க, மார்க்கம் சரியாக இருக்கணும். அப்படி மார்க்கத்தை சரியாக வச்சுக்கிட்டு வேலை மிச்சம் எடுத்து ரிப்பேர் பண்ணுறது இல்லை, வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை எடுத்து ஓடுறது. அப்போ கணவன் மனைவி என்கிறவங்க ரெண்டு பேரும் ஒரு மார்க்கம் உள்ளவங்களாக இருந்து நம்ம என்ன செய்யணும், வாழணும். இப்போ கல்யாணத்தில் நம்ம ஓதுற துவாவை பாருங்கள், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனக்குமா ஃபில் ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்களை சூழவும் அருள் செய்வானாக, உங்கள் ரெண்டு பேரையும் நல்லா நலவில் ஒன்று சேர்ப்பானாக, நலவில் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும், இதுதான் துவாவே. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும், உங்களை நலவில் ஒன்று சேர்க்கணும், நலவில் தான் கணவன் மனைவி ஒற்றுமையாகணும். கெடுதியில் ஒற்றுமை ஆகப்படா, அவருக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவர் நகையை கொஞ்சம் கேட்காரண்டா தூக்கி கொடுக்கப்படா, புருஷன் தானே அவடத்தை சண்டை தான் பிடிக்கணும், பொண்டாட்டி தவறு செஞ்சால் புருஷன் அவடத்தை மார்க்க விஷயத்தில் பிடிச்சு தான் நீ பேசணும், மற்ற விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். ஜமா பைனக்குமா ஃபில் ஹைர், ஒற்றுமை நலவில் தான், கெடுதியில் திருத்தத்தான் பார்க்கணும், நசீகத்தை செய்யணும். அப்போ ஒரு நல்ல மார்க்கமுள்ள ஒரு கணவன் மனைவி குடும்பத்தை உருவாக்கும்போது அந்த குடும்பம் சீர்வெட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ தந்திரமாக நம்முடைய குடும்ப அமைப்புகள் சீர்கட்டுக்கிட்டு இருக்குது, தந்திரமாக நமக்கே வழங்கலை, நமக்கே வழங்காமல் என்ன செய்தேன்னு சொன்னால் நம்முடைய குடும்ப அமைப்பு சீர்கட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ஷைத்தானுடைய திட்டமிடல் அப்படித்தானே, ஷைத்தானுடைய திட்டமிடல் என்ன அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கத்தில்
நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப வரலாறுகள் எடுத்து பார்த்தா நமக்கு முஸ்லீம்களுக்கு இது ரக பிரச்சனை தான். எல்லா நபிமார்களுக்கும் எதிரி, எல்லா முஸ்லீம்களுக்கும் அடி, எல்லா காலகட்டங்களையும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை. இப்படி 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 பிரச்சனைகளை உருவாக்கி 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 அப்படியே வந்துச்சு. வந்ததுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய கை ஓங்கி மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவானதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு எதிரான அடி வேற மாதிரி உள்ள தொடங்கிச்சு. மக்காவில் வச்சு அடி வெட்டு, யாசிர் அலி அல்லா தான் ரெண்டாக கிழிச்சா, சுமையார் அலி அல்லா தான் அடி வகத்தில் குத்தி கொலை செஞ்சாங்க, பிலால் அலி அல்லா தான் நெஞ்சில் பாறாங்கல்ல வச்சு வெயில கடத்தினாங்க, ஹப்பாப் இப்னு அரத் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் தீச்சுவாலையில தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டாங்க, முஸ்அப் இப்னு உமைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொத்துக்கள் தரமாட்டம் ஓடு அப்படின்னு விரட்டப்பட்டாங்க, கபனுக்கு கூட வழி இல்லாம கால்கள் இலைகுலையால் அடக்கப்பட்டவர். இப்படி பயங்கரமான அல் அல் ஹுரூப் ஸில்பியான்னு சொல்றது, சிலுவை யுத்தம் நடந்தது. அடி மதீனாவில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை ஓங்கியது. முனாபிக்குகள் உருவாகிறாங்க, தந்திரமாக அடிக்க தொடங்கினாங்க தந்திரமாக. அப்போவே நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு சில யூத குடும்பங்களை நாடு கடத்துகிறாங்க, உள்ளுக்கு இருந்துக்கிட்டு இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக இயங்குறாங்கன்னு விளங்கி நாடு கடத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லம் தந்திரமாக வேலை செய்கிறான், இங்கே இருக்கிற விஷயங்களை துப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், முஸ்லீம்களுக்கு எதிராக வேலை வேணும், உள்ளுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறவன். அந்த தந்திரம் அன்று உருவாகுது, அன்று உருவானது, அன்று உருவாகி 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 எங்கே போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அல் ஹுரூபுல் ஃபிக்ரியான்னு சொல்கிறது. சிந்தனை ரீதியான யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக நம்ம இரத்த ஆர்வம் ஓடினா இன்னும் ஈமான் கூடுது, இன்னும் ஈமான் கூடுது, இன்னும் நம்மளுக்கு நல்ல பலமாகிறான். எவ்வளவு அடித்தாலும் செத்தாலும் இப்படி தான் சாவுன்னுங்கிறான். பார்க்கலாமே, முஸ்லீம்களுக்கு எதிராக அநீதி செஞ்சாலும் அவன் இஸ்லாத்தை விட மாட்டான். பர்மாவில் முஸ்லீம்களை கொள்றான், முஸ்லீம் அண்ட ஒரு காரணத்துக்காகத்தானே கொள்றான், எவனாவது மதம் மாறுறானா, நீ சாவடி நான் களிமா உட மவுத்தாகுங்கிறான். அப்போ இப்போ இப்போ சண்டை சண்டையை வேறு மாதிரி திருப்புறான். இப்போ சிரிச்சுக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு தந்திரமாக தலையை கழுவிக்கிட்டு இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா திட்டம் தீட்டுறாங்க, எப்படி முஸ்லீம்களை திட்டம் தீட்டி அடிக்கிறது அப்படின்ட்டு திட்டம் தீட்டுறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அல் ஹுரூபுல் ஃபிக்ரியாங்கிற சிந்தனை புரட்சியை கொண்டு வந்தாங்க. சிந்தனை புரட்சியை கொண்டு வந்த என்ன செய்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய கலாநிதிகளை உருவாக்குறோம், ஃப்ரீயாக நல்ல கெட்டித்தனமான மாணவர்களை எடுத்து நாங்கள் இலவசமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் என்று ஃப்ரான்ஸினுடைய தலைநகரம் பரிசிக்கு துருக்கியில் இருந்த சில சில சிறந்த மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டாங்க. காசிம் அமீன், தாஹா ஹுசைன், முஸ்தபா கமால் அத்தாத்துர், மூசா தாலவி எல்லாம் அதுக்கு பழி போனவர்கள். வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். அப்போ அப்படியே ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் எடுக்கப்பட்டாங்க. என்ன நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா காசிம் அமீன் என்றால் யார், காசிம் அல் அமீன், புரட்சிகரமான இஸ்லாமிய எழுத்தாளர். அவன் செஞ்சு தஹரீருல் மர்ஆ என்ற ஒரு புத்தகம் எழுதினேன், பெண் விடுதலை, அல் மர்ஆ ஜதீதா என்ற ஒரு புத்தகம் எழுதினான், புதுமை பெண். அந்த புத்தகத்தில் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்களுக்குரிய ஒழுக்கங்களை விமர்சித்தான், இஸ்லாத்தை விமர்சிக்கிறான் அந்த புத்தகத்தில். மூசா தாலவி எழுதினான், ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்ற மூட நம்பிக்கை தான் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று நக்கல் பண்ணுறான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை. அப்போ இப்படி வந்து என்ன செய்யப்படுது, இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகள் என்ன செய்யப்படுது, கொண்டு வரப்படுது. அப்போ இதுதான் இஸ்லாத்துக்கு எதிரான தந்திரமான காய் நகர்த்தல்கள். இஸ்லாமிய ஹிலாபத்து 1924 முடிவுக்கு வருது. முஸ்தபா கமால் அத்தாதுர்க் ஆட்சியை கையில் எடுத்து ஹிலாபத்தை முடிக்கிறான். அத்தா துருக்குங்கிறது மக்கள் கொடுத்தப்பட்ட பேர், அத்தாங்கிறது துருக்கிய மொழியில் தந்தை. இப்போ இந்தியாவில் இப்பையும் பாப்பாவா அத்தான்னு சொல்லுவாங்க, அத்தான்னு சொல்கிறது பாப்பாவை. அன்றாபுரம் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் முஸ்லீம்கள் தந்த பழக்கம் இருக்குது, துருக்கிய மொழி பாப்பாவா அத்தான்னு சொல்லுவாங்க அன்றாபுரம் டிஸ்ட்ரிக்டில்.
அத்தாதுர்க்கன் துருக்கியின் தந்தை என்று பட்டம் பெற்றான். நம்முடைய நாட்டில் வந்து தேசமானிய, தேசபந்து என்ற பட்டங்கள் கொடுக்குற மாதிரி அவருக்கு கொடுத்த பட்டம் அத்தாதுர்க், துருக்கியின் தந்தை. அவ்வளோ சமூக சேவையாளர். எப்படி சமூக சேவையாளரான? பிளான் பண்ணி உருவாக்குறாங்க. இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீதை வீழ்ச்சி ஆக்குறதுக்கு, அவரை கவுக்குறதுக்கு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட. அவர் கடைசி வரைக்கும் விடலை. அங்கிருந்துக்கிட்டு பெரிய போர் செய்கிறார். உங்களுக்கு மின்சாரம் தரப்போறமெண்டுக்கு வந்தாங்க துருக்கிக்கு. அவர் சொன்னார், முதல் மதீனத்தின் மஸ்ஜிதின் நபவிக்கு மின்சாரம் கொடுங்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்கண்டாங்க. அந்த நேரம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு புரட்சி செய்தார். அவருடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் இந்த முஸ்தபா கமால் அத்தா துர்க்கு வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய கிலாபத்தை வீழ்ச்சியை கொண்டு வந்துட்டு துருக்கியில் உள்ள பெரிய 2000 பேர் நின்று வணங்கக்கூடிய ரெண்டு ஜும்மா பள்ளிகளை வந்து பல்கலைக்கழகமாக மாற்றினோம். ஆணும் பெண்ணும் தனி கலந்திருக்கக்கூடிய கல்வி சிஸ்டத்தை உருவாக்கினோம். அரபியர்கள் அணியக்கூடிய இந்த ஜிப்பாவை அங்கே அணியறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அரபில் பாங்கு சொல்கிறத கூட நிறுத்தினாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய ஹலீஃபாக்கள், இஸ்லாமிய கலாநிதிகள், இஸ்லாமிய டாக்டர் முடித்தவங்க, இஸ்லாமிய டிகிரி முடித்தவங்க என்ற பேரில் வந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக சதி செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவர்களை தீட்டி நமக்கு எதிராக அம்புகளாக விட்டார்கள். அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிரான பயங்கரமான சதி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் பலிக்கடாவாயிட்டு இருக்கிறோம் நாங்கள். இவ்வளோ பெரிய ஒரு தந்திரமான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு விளங்க மாட்டேங்குது. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தந்திரமாக வேலை நடக்குதுன்றா, குர்ஆன் ஓதாத, குர்ஆனை எரி, குர்ஆனை ஓதாதன்னு சொன்னால் நாம் கேட்போமா? எவன்டா அவன் குர்ஆனை எரிக்க சொல்கிறான்னு நாம் ஆர்ப்பாட்டத்தில் கிளம்புவோம். டென்மார்க்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் வெளியின நேரம். உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் டென்மார்க் தேசிய கொடியை எரிச்சுது. டென்மார்க்கு உட்பட்டு பொருட்களை எல்லாம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் உழுவாட்டு இழுத்து போட்டு நெருப்பு வச்சுது. டென்மார்க்கு பயங்கரமான எதிர்ப்பு, மடிச்சு கட்டிக்கு முன்னுக்கு நின்றான். என் நபியை கேவலமாக எழுதிட்டான், சித்திரம் அளித்தான், நபியை கேவலப்படுத்தி விட்டான், ஒரு காம கொடூரன் என்று நபியை சித்தரித்து விட்டான். அப்படித்தானே? அப்போ பார்த்தான், ரைட், இப்படி போப்படா, வேற மாதிரி போகணும். இப்ப நாமளே நபியை என்ன செய்யறோம், கேவலப்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்து வரும். நீங்க உங்களுக்கு நாங்க நபி ஏசினா தாங்கிக்க மாட்டீங்க, உங்களை அறியாமல நீங்களே நபிக்கு ஏசுங்க என்று என்ன செய்யறான் சொன்னால் உருவாக்கி விட்டான். என்ன பிளான் பண்றோம்? நபியை புகழ்ற மட்டும் நபிக்கு ஏசிக்கிட்டு இருக்க நாம மௌலூது கிதாபில் அந்த கஃபாரு ஹத்தாயா, நபியே நீங்கள் பாவத்தை மன்னிப்பவர், ஒதுனூபில் மூபிகார், பெரும் பாவங்களை மன்னிப்பவர், கஃபிரு அன்னி துனூபி, என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்க யார சொல்லலா. இப்போ நாம மௌலூது ஓதுவோம் பள்ளிக்குள்ளே. இதை விட டென்மார்க்கு பரவாயில்லைங்க, ரசூலுல்லாவா அல்லாவாக்க இல்லையா அவன், நாம் அல்லாவாக்கி போட்டோம். நபியே நீங்கள் பாவத்தை மன்னிப்பவர், பெரும் பாவத்தை மன்னிப்பவர், என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்க என்று பள்ளிக்குள்ள பாட்டு மௌலூதுக்கிட்ட. எவ்வளோ தந்திரமாக வேலை செய்யணும் பாருங்க. நாங்கள் சொன்னால் தானே சண்டை, இப்போ நீங்களே சொல்லுங்கன்ட்டு பிடிக்காம். குர்ஆனை கீழே வைடாண்டா குர்ஆன் ஓதனாமண்டா நாம கேட்போமா? இல்லை, மௌலூது ஓதுங்கடாண்டா குர்ஆன் இருக்கும். குர்ஆன் ஓதுறது ஊத்தப்பலகை, மௌலூது ஓதுறதுக்கு வெள்ளை விரிச்சி, சாம்புராணி, அத்தர், நாவு இன்னைக்கு கற்கண்டு, வயிறு நிரம்ப நாரிஷா, மௌலூது மௌலூது முழுக்க அல்லாவுக்கு எதிரானதும் குர்ஆனுக்கு எதிரானதும் ரசூல்லாவுக்கு எதிரானதும் குர்ஆனை கீழே வச்சாச்சு, குர்ஆனுக்கு எதிரானது மேலே வச்சாச்சு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வோட கருணையில் நம்பிக்கையை இழந்துடாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இது குர்ஆன். பாவம் செய்த அடியார்களே, அல்லாத இறக்கத்தில் மன்னிப்பில் நம்பிக்கை இழந்துடாதீங்க, நீங்கள் எனக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கேன். இன்ன ஓல் கஃபூர் ரஹீம், ஓ யக்ஃபிர் அத்னூப ஜமியா, இது அல்லாஹ் குர்ஆன் இல்லை, இதை வச்சாச்சு, மௌலூத் எடுத்தாச்சு. மௌலூதில் என்ன, யா மன் த மாதா வஜதரம் துபு வ தரிஃப் வ ரஜுல் கர் வ துல் மன் ஹல்லல் ஹரம், பாவம் செய்தவனே அந்த ஹரம் ஷரீஃபில் அடக்கப்பட்ட நபியுடைய கபர் அடிக்கு ஓடு, அங்கே போய் கேளு. அப்போ குர்ஆனுக்கு எதிரானது, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறா பாவம் செஞ்சவனே, அதே வார்த்தை
வேறு வேறு சொற்கள். அதே வார்த்தை பாவம் செய்த அடியாரு யாமந்த மாதா ஒஜித்தரம் மௌலுது குருவான்ல யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸி பாவம் செய்த அடியார்களே என்ற மன்னிப்பில் நம்பிக்கை வளர்ந்துடாதீங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் மன்னிக்க நல்லா குருவான்ல மௌலுதில் என்ன பாவம் செஞ்சவனே யாமந்த மாதா ஒஜித்தரம் துபு அத்தரி ஒரு ஜுல் கரம் ஒதுல் மண் ஹல்லல் ஹரம் ஹரம் ஷரீஃபில் அடங்கப்பட்டவரிடம் போய் கையை கட்டி நில்லு கேளு அவருக்கு ஒன்னூறு தம்பல் பிலாத் அவருடைய பிரகாச நாள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது அவர்கிட்ட போய் துவா கேளுங்கிறான். இப்ப குருவானுக்கு இல்லை வச்சாச்சு முடிச்சு எப்படி தந்திரமா அட்டிக்கிறான். இது ஆண்டாண்டு காலமாக நடக்குது, இது விளங்க மாட்டேங்க. இதை சொன்னா மௌலுது ஓத வேணும் என்கிறார்கள். ஆர் சென்ன ஓத வேணும் ரசூல் அவன் நல்லா புகழுங்க வாழ்க்கை முழுசா புகழுங்க. ரபி லெவல் வந்தா புகழ்றது எல்லா நாளும் புகழு. நீ அவர் செஞ்ச மாதிரி உழு செஞ்சா நீ நபியை புகழுகிறாய். நீ அவர் கட்டின மாதிரி தக்பீர் கட்டினால் நீ நபியை புகழுகிறாய். நீ அவர் சொன்ன மாதிரி புள்ள வளர்த்தால் நபியை புகழுகிறாய். அவர் சொன்ன மாதிரி நீ தூங்கினால் நபியை புகழுகிறாய். புகழ்ச்சி என்பது பாசம் என்பது அன்பு என்பது பின்பற்றுதல். என் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி நீங்கள் அல்லாஹை நேசித்தால் நபியை பின்பற்றுங்கள் என்கிறார் அல்லாஹ். நேசம் பின்பற்றுதலாக இருக்கும் அதான் இயற்கையாக ஏற்றுக்கிறான். ரஜினியை நேசிக்கிறவன் ரஜினியை போல விடுக்கான். கிரிக்கெட் பிளேயரை நேசிக்கிறவன் அவனை போல முடிவெட்டுறான். ஒரு பொப்பிசை பாடகனை நேசிக்கிறான் அவனை போல கழிச்சனை போகிறான். பின்பற்றுதல் தான் நேசம் என்பது தானே எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று. எவனை போலையோ உடுத்துக்கிட்டு இருக்கான் அவ்வளவுக்கு நேசிக்கான். அப்போ நபியை நேசிக்கிறான் நபியை போல விடு, நபியை போல தொழு, நபியை போல நோன்பு வேணா அதெல்லாம் இல்லை. நபி எதை தடுத்தாரோ அதை தான் செய்வது. நபி தடுத்ததை நாங்கள் செய்வோம். இதான் நபியை பின்பற்றுறதா எப்படி போட்டு அடித்து உடைக்கிறான் பாருங்க. தந்திரமாக வேலை நடக்கு. இந்த இந்த இதைத்தான் சொல்கிறான் அல் ஹுரூபுல் ஃபிக்ரியா சிந்தனை புரட்சி. இந்த சிந்தனை புரட்சியினால் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் வீழ்ச்சி அடைந்து 75% முஸ்லீம்களுடைய கேஸ் தான் கோர்ட்டில் நிற்கிதுன்னு சொன்னால் எங்கே அடி விழுந்திருக்கேன்னு பாருங்கள். எந்த இடத்துல விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ நம்மளோட குடும்பம் சரிஞ்சு வைத்து குடும்பம் நல்லதொரு குடும்பம் இல்லை நம்ம வீழ்ச்சி கண்டன. நம்முடைய சமுதாய கட்டமைப்பு நம்முடைய பள்ளிவாசல்கள் நம்முடைய மிம்பர் மேடைகள் உலமாக்கள் மதரசாக்கள் ஸ்கூல் பாடசாலைகள் சமூக ஆவலர்கள் சமூக அமைப்புகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் தூள் பாவிக்கிறவன் கூடிக்கிட்டு இருக்கிறான், தூள் பாவனை ஏறிக்கிட்டு இருக்கு, போதை வஸ்து பாவனை அடிச்சுக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் இந்த தூள் பாவனையால் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கான், சூசைட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஐஸ்ங்கிற இந்த போதை பஸ்து இருக்குது இல்லையா, இந்த ஐஸ்ங்கிறது கிடைக்கலாட்டி ஏற்படுற வலியை விட சாவது மேல் என்று முடிவெடுக்கிறோம். செத்துக்கிட்டு இருக்கலாம் எவ்வளவு பேர் உயிரின, எத்தனை பெண்கள் விதவை, எத்தனை பிள்ளைகள் அனாதை, எத்தனை பேருடைய சொத்துக்கள் தூக்கி வீசப்பட்டு நடுத்தருவில் போடப்பட்ட இல்லை காணல சொத்த காணல். என்னட்டு ஒரு ஒரு கிளைண்ட் என்னட்டு வராது, பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு மாசம் இல்லை அவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் கொஞ்சம் போதை வஸ்து பாவித்தேன் அதுலேருந்து விடுபடணும், மேக்சிமம் குறைச்சிட்டேன், இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு தான் பாவிக்கணும் ஒரு நாளைக்கு மேக்சிமம் குறைஞ்சிட்டாராம். வல்லாஹி நான் இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு தான் பாவிக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு நான் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொண்டு தரணும் அவருக்கு. அப்போ நான் கேட்டேன், இப்போ முதல் எவ்வளவுக்கு பாவித்தேன் கேட்டேன் நான், 50-60 சில நாளில் 100,000 அப்படி பார்க்கணும். அப்போ கூட வந்தவர்கிட்ட நான் இப்படி கையை நீட்டினேன். அவர் சொன்னார், ஓம் சார் கோடிக்கணக்கான பொறுமதியான லேண்டை லம்பித்து தருவார். இவருக்கு பெரிய பெரிய டவுன்ல பெரிய லேண்டுகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் இருக்கிற ஊடு மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது. அவரை மில்லும் ஊடும் தான் மிச்சம் இருக்குது. பல கோடியை கலந்துட்டார். ஒரு நாளைக்கு 100,000 ரூபாய்க்கு அடிச்சிருக்காருண்டா பாருங்களேன். நான் அண்ணன் தான் யோசித்தேன், அப்போ நம்மளோட முஸ்லீம்கள் நினச்சா எப்படி எல்லாம் மதரசா நடத்தலை, நாங்கள் எடுக்க போல எங்கிற மாதிரி அவர் தானே யோசிக்கிறோம். நாம் சோத்துக்கு போடுறோம் வாடு பிள்ளைகளை மாத்தைய காசால் அவர்களுக்கு சோறு கொடுக்க மிஞ்சுது இல்லை. 10,000 ரூபா காசு பிள்ளைகளுக்கிட்ட நாம் இப்போ கொஞ்சம் 5 இருந்து இப்போ 10 ஆக்கிருக்கு. 10 எடுத்தாலும் அந்த 10 போட்டு இன்னமும் 10 போடணும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும்.
ஆசிரியர்களை சம்பளம் என்ன இப்போ கரண்ட் பில்லு வர வர தான் இப்படி ரெண்டு ஆச்சியார் இருந்தால் ஒரு மனுஷன் நடத்தலாம்ப்பா. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தூள் அடிக்க ஏழு மண்டா விளங்க மாட்டேங்குது. மஷாலா இப்போ விட்டுட்டார், அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ஹைர் விடுபட்டுட்டு. நான் சொல்கிறேன் என்னண்டா, அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இதெல்லாம் அதிகமரிச்சிட்டு கேட்டால் என்ன நடக்குது? பாப்பாவும் மயங்க நாம் என்ன இந்த அநாதைகளாக விட்ட பிள்ளைகள், என்ன பாவிக்கிற பிள்ளைகள், நாம் நாதியற்று போயிருக்கோம், கையாலாதவர்களாக ஆகிட்டோம், நம்ம கட்ச இழந்துட்டோம், வெறும் பதர்கள். சௌபான் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீது ஞாபகம் வருது. சௌபான் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீதை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, யூஷக்குல் உமம் அன் தத அலைக்கும் கமா தடால் அக்கலத்து இல கஸ்வத்திஹா. சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு வாங்க, ஒரு கை போடுங்க, அதை முடிச்சிடுவோம் என்று கூப்பிடுவதை போன்று. ஒரு சாப்பாட்டு சகனை வச்சுக்கிட்டு வாங்க வாங்க, ஆளுக்கு ஒரு கையை போடுங்க, முடிப்போம் வாங்க என்று கூப்பிடுவதை போன்று உங்களுக்கு எதிராக அழைப்பு விடுக்கக்கூடிய பல சமூகம் ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் வருமெண்டாங்க. எல்லாம் சேர்ந்துக்குவான் உங்களை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஹினைதி நஹனுமின் கில்லத்தின் யார் ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் கொஞ்சம் பேராக இருப்போம் என்று கேட்குறேன். அப்படி எங்களை முடிச்சு கட்டுற அளவுக்கு நாங்கள் நாலஞ்சு பேர் அனுப்பிப்போமான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்டும் அக்ஸர், நீங்கள் தான் அதிகமானவர்கள் இருப்பீங்க. அப்போ இப்போ உலகத்தில் உள்ள மெஜாரிட்டி பார்த்தா முஸ்லீம்கள் தான் கூட, கிறிஸ்டியனில் கிறிஸ்டியன் கூட, ரெண்டாவது முஸ்லீம், ஆனால் உண்மையில் முஸ்லீம்கள் தான் கூட. என்னடா கிறிஸ்டியனில் சிலை வணங்குற வணங்காததுன்னு பிரித்து விட்டால் முஸ்லீம்கள் தான் கூட. அப்போ நீங்கள் தான் அதிகமானவர்களாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைகளை போன்று இருப்பீர்கள். கவுதாங்க வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைகள். அப்படி தான் போச்சு இப்போ முஸ்லீம்கள். பேருக்கு தான் முஸ்லீம், ஒன்றும் இல்லை. ஈமானிய பலம் இல்லை, ஈமானிய பலம் இல்லை, தொழுகை இல்லை, இஸ்லாம் இல்லை, குர்ஆன் ஓதல் இல்லை, திக்ர் இல்லை, எப்படி இருக்கும்? உண்மையில் நம்ம மனசில் கையை வச்சு பார்க்கணும், மனசில் கையை வச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம குர்ஆனை விட்டு தூரமாயிட்டு இருக்கோம். குர்ஆன் திக்ர் முன்பின் சுன்னத்து இதுகளெல்லாம் 20 வருஷமாக நாம் அதிலிருந்து வெளியாயிட்டோம். ஏன் வெளியானண்டா? இந்த ஃபோனில், இந்த ஃபோன் வந்தது பிறகு நம்ம அந்த தொடர் டைம் இதுக்கு கொடுபாடு. இதுக்கு முன்னுக்கு வச்சு போட்டு தொழுகிறேன், சலாம் கொடுத்து முடிய அஸ்ஸலாம் அலைக்கும் போனை பிடிச்சாச்சு, ரெண்டாவது சலாத்துக்கு போனை பிடிச்சாச்சு, அஸ்ஸலாம் அலைக்கும் ஒன் பண்ணு. ஜும்மா ஓதிட்டீங்க, ஒருத்தன் ஃபோனில் பிஸி ஆகிங்க, அப்படி ஃபோன், பாத்ரூமுக்குள்ள ஃபோன், நடிச்சாமும் ஃபோன், 12 மணிக்கு கோல் அடிப்பேன், 12 மணிக்கு கோல் அடிப்பேன். நாம் தூங்கி கோலை நாம் ஓ பண்ணுறல்லையே, நம்ம குடும்பம் இருக்கி, நம்ம தாய் தகப்பனுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு கோல் வரும், ஓடணும். குடும்பத்தில் ஏதாவது கண்டா நமக்கு அவசரத்துக்கு கோல் வரும்னு தான் நாம் ஃபோனை ஒன்றில் வச்சுட்டு படுக்கிறோம். 12 மணிக்கு கோல் வரும், முழிச்சு இன்னொன்று தெரியா கோல் வரும்னாலும், இந்த சார் நாளைக்கு கவுன்சிலிங் இருக்கா, விடுபட்ட வயலை 12 மணிக்கு நீ கோல் எடுத்து, அதுலேயும் ஒரு சிலர் நாகரிகமாக பேசுவாங்க, 1 மணிக்கு கோல் எடுத்து பேசலாமான்னு கேட்பார். படுத்தவனை ஒழிப்பு போட்டு பேசலாமான்னு இவனை விட. அப்போ என்ன பிரச்சனைண்டா? நான் என்ன யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு அது நடித்தாமல் இல்லை. இன்றைக்கி 12 மணிங்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இல்லை, அது ஒரு டினர் டைம் வழங்கிட்டான். பகலையை விட இரவே இல்லை, அந்த ஹோட்டல் திறந்துருக்கேன். நீங்கள் 1 மணிக்கு விருந்து கொடுக்கலாம், வீட்டை வந்த விசிட்டர் கூட்டிக்கு போய் ஹோட்டல் இருக்கு. விடிய விடிய முழிச்சிக்கிருந்தோடு விடிஞ்சு ஒழும்பி படுக்கிற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏஷாவுக்கு போகிறவோ முழிச்சிக்கிட்டு இருக்கிறத வெறுக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறத வெறுக்கிறாங்க. தூங்கணும், ஏஷாவுக்கு போகிறவோ தூங்கணும், நேரத்தோட தூங்கினா தான் தஹஜ்ஜத்துக்கு கிளம்பலாம்னு சொன்ன மார்க்கத்தில் தூக்கமே பவளைக்கு தான். இரவைக்கெல்லாம் முழிச்சு கேட்குற அளவுக்கு நாகரீகம் மாறிட்டு. காரணம் ஃபோன், இந்த ஃபோனிலேயே குந்திக்கிட்டு இருக்கான், நேரம் போகிறது விளங்குறது இல்லை. இந்த ஃபோனில் இருந்தால் குர்ஆன் ஓதுறது இல்லை, திக்ர் இல்லை, தொழுது முடிஞ்சிட்டு அஸ்தகஃபிருல்லாஹ் 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 அதாவது சொல்லுடா பாண்டா இல்லை, இதுதான் அஸ்தகஃபிருல்லாஹ், இதுதான் அஸ்தகஃபிருல்லாஹ். ஆம்பளைக்கும் போன் தான், பொம்பளைக்கும் போன் தான், பிள்ளைகளுக்கும் போன் தான். அதில் ஜூம் கிளாஸ் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் போன். அப்போ ஒரு குடும்பத்தில் 6 பேர் 7 போன், என்ன கொமனுக்கு ஒரு போனா
அந்த ஒவ்வொரு ஃபோன்லேயும் ரெண்டு மூணு சிம் நிலைமை மாறிப்போச்சு. இப்போ எவ்வளோ தந்திரமாக நம்மளை அடிக்கம் பாருங்கள். அப்போ சௌபான் ரலி அல்லாஹு தாலாவுடைய ஹதீதை போல நம்முடைய சமுதாயத்தில் அதாவது ஈமான் என்கிற ஒரு பலம் இல்லாமல் வெறும் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைகளாக நாம் ஆயிட்டோம். ஆனதனால் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி. இந்த பேரண்ட்ஸ் ஒரு ஒரு தாய் தகப்பை புள்ள வளர்க்காங்களாம், பச்சை பொய் புள்ள வளர்க்கலை, புள்ள வளருது, புள்ள அது பாட்டுக்கு வளருது. இந்த கோழி தீன் போகிற மாதிரி நாம் டைமுக்கும் நல்ல ஸ்கூலில் சேர்த்துடுறோம், நல்ல சாப்பாடு, நான் புதுசாக ஒரு பர்கர் கடை திறந்திருக்கி வாப்பாட்டோம், பாட்டி எல்லாம் தின்னுங்க, புதுசாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக அது போங்க. இன்னும் அந்த சண்டையில் ஒரு கதை வந்திக்காமே அதில் பாபிக்கு ஸ்பெஷலாக வாங்க என்னங்க பாபிக்கு. வேண்டிய உடுப்பு கடையில் உடுப்பு எடுத்தாச்சு, ஃபுட்ஸ் கடையில் ஃபுட் கொடுத்தாச்சு, பாஸ்போர்ட் கொடுத்தாச்சு, பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்தாச்சு, நல்ல ஷூ நல்ல உடுப்பு எல்லாம் கொடுத்தோன்னு நாம் நினைக்கிறோம் நாம் நல்ல பாப்பா, குட் ஃபாதர், நல்ல உமா நாம் நினைக்கிறோம். நம்மளை தான் ஆக மோசமான ஆட்கள். அப்போ பாப்பாட கையால் ஆகாத தானம் ஒரு பிள்ளையில் விளங்கும். ஒரு பிள்ளையில் விளங்கும் எப்படின்டா, ஒரு பிள்ளைய பார்க்குறோம் முடி வெட்டிக்க அஞ்சல பக்கம் அப்படி ஒரு வழி, இஞ்சல பக்கம் ஒரு வழி, இவன் சரியாக முடிவெட்ட வைக்காரான்னு பாருங்களேன். பாப்பா கிட்ட கூப்பிட்டு என்ன உங்களோட பிள்ளை எப்படி காணிலே, அப்போ நீ என்னத்துக்கு பாப்பா வந்து சார்மடத்துக்கு இருக்காய், உன்ட பெத்த பிள்ளை நீ செல்றதுக்கு கட்டுப்படுறான் இல்லை, இஸ்லாத்துக்கு அடங்குறான் இல்லை, ஒரு முடி வெட்டுறதுக்கே ஒன்றை கதை ஈடுபாடு இல்லைடா, அவன் நீ எனக்கு உழைச்சி கொடுத்துக்கிட்டீங்க என்ன பாப்பா, நீ நீ என்ன உம்மா சாம்பிளில் தானே, ஒரு பானச்சோத்துக்கு ஒரு அரிசி பதம், ஒரு பானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம், உங்களோட முழு வழக்கத்துக்குல இந்த இது இந்த முடி பதம் ஏழு மட்டா செஞ்சு காட்டுங்க பாப்போம். உங்களோட பிள்ளை கரண்டைக்காலுக்கு மேலே ரவுசை போட வைங்களும் பாப்போம் ஜிவா, கரண்டைக்காலுக்கு மேலே போடு, அது உங்களோட காலம் பெஷன் இல்லை, மனுஷன் சிரிக்கா இப்போ கரண்டைக்காலுக்கு மேலே போகிறது பெஷனாக போயிடுச்சு, அதனால் போட்டுக்கிறீங்க. நானும் பார்த்தா கரண்டைக்காலுக்குள்ள மாஷாலா கொள்கைவாதி பொடியை நாய்க்கும் பண்ணு காட்டி கேட்டேன் பக்கத்தில், என்ன கொள்கை மீல் ஒன்றும் இல்லை முஸ்லீமே இல்லை என்ன, அப்போ எப்படி இப்போ அது பெஷன், தாடி வைக்கிறதும் கரண்டைக்காலுக்கு மேலே போகிறதும் பெஷனாக போச்சு இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு. இப்போ தாடியும் கரண்டைக்காலும் பார்த்தானா நினைக்கிறேன் மாஷாலா நல்ல கொள்கைவாதி ஆகி குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற பொடியை நாய்க்க வேண்டாம், பொடிய முஸ்லீமே இல்லை இப்போ அது பெஷன். நமக்கு கட்டுப்பட மாட்டோம், ஒரு நடிகனுக்கு தான் கட்டுப்படுறான், பாப்பா சொல்லி முடிவெட்டுறாங்க, நாம் எவ்வளோ பாடுபட்டோம் கரண்டைக்கு மேலே போடுறா போடுறான்னு போடலை, இப்போ ஃபேஷன் ஆனது போகிற போடுறாங்க பரவாயில்ல, அப்படியாவது கொஞ்சம் ஓடட்டும் பண்டி. இப்போ நம்முடைய கையால் ஆகாத தனம், நம்முடைய பிள்ளைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண இயலுதில்ல, நம்ம பொண்டாட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதில்லை என்றால் என்ன நடக்குது, இஸ்லாமிய ஒரு ஒரு குடும்ப அமைப்பு அங்கே உருவாகலை, அது உருவாகணும். இன்றைக்கு சீர் கெட்டுக்கிட்டு இருக்கிறது என்றால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாம் சரியாக கொண்டு வந்தால்தான் இந்த பிள்ளைகளையும் நல்ல ஒரு குடும்பத்தையும் உருவாக்கலாம். அப்போ முக்கியமாக நாங்கள் மார்க்கத்தை கொண்டு வந்து அடுத்தது பிள்ளைகளை விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்றால், சூரத்துல் லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஒரு 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 அறிமுக உரையை அல்லாஹ் தஆலா சொல்றார், வலக்கது ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மா, நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத் அறிவு நுட்பம் ஞானத்தை கொடுத்திருக்கிறோம் என்று முதல் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான ஆள் கிடையாது, அவருக்கு நாங்கள் ஞானம் கொடுத்திருக்கிறோம் அறிவை கொடுத்திருக்கிறோம் என்று அவரை ஒரு அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வைது கால லுக்மான் லிபினிஹி வஹுவ யஅலு, அந்த லுக்மான் அலை இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த அழகை பாருங்கள். இதுல என்ன விசேஷம்டா, அல்லாஹ் குழந்தை வளர்ப்ப சொல்லும் போது ஆம்பளைய உதாரணமா கொண்டு வரான், பொம்பளைய சென்ன அது பெண்கள் எல்லாரும் இறக்க மாத்தான கதைப்பாங்க, பெண்கள் எல்லாரும் பிள்ளை வளர்க்குறாக்கள், ஒரு ஆம்பளை எப்படி பிள்ளைக்கு நசீகத்தை செஞ்சிருக்கான்னு பாருங்கன்றத அல்லாஹ் சொல்றது. சொர்க்கத்துக்கு உதாரணமா சொல்லக்கூட பெண்ணைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இவங்களே சொர்க்கம் போகிறாங்க. ஒரு பெண் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, ஃபிரௌனுடைய மனைவியையும் வந்து சொல்லி
ஈசா அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய தாய் மரியம் அலி இஸ்லாத்தையும் சொல்லி அல்லாஹு தஆலா அன்னாருக்கு இப்ப சொர்க்கவாதிக்கு உதாரணம். ஒரு குழந்தை வளர்ப்புக்கு உதாரணம் ஆம்பளையும் சொல்லலாம் பொம்பளையும் சொல்லல, லுக்மான் அலி இஸ்லாம். அதையும் எப்படி சொல்லலாம்னா சாதாரண ஆள் கிடையாது, நாங்க ஹிக்மத்து கொடுத்தாள், ஒலகது ஆத்தை நான் லுக்மான் ஹிக்மா, அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வயது கால லுக்மான் லிபி நீ ஓயோ, அந்த லுக்மான் அலி இஸ்லாம் மகனுக்கு சொன்ன நசிஹத்தை கேளுங்கள். என்ன சொல்றார்? யா புனைய, ஸ்டார்ட் என்ன, தங்க மகனே, அருமை மகனே, அன்பா பேசுங்க, இதான் ஃபெஸ்ட் விஷயம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொன்னா, அன்பாக பேசு, அடுத்தது என்னங்கிறத சொல்ல போறான். அன்பாக பேசி அடுத்ததை கொடுக்க சொல்லலாம். அப்ப முதல்ல கனிவோடு பேசணும், அன்பாக பேசணும். இதை மேற்கத்தையும் சொல்றான், என்ன பிள்ளைகளை டார்லிங் என்னங்க, பிள்ளைகளுக்கிட்ட தூங்க போகல ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, ஐ லைக் யூ ஒன்று சொல்லுங்க, ஐ மிஸ் யூ ஒன்று சொல்லுங்க, சொல்லி கொடுக்குறான் அவன். ஓகே, அது அல்லாஹ்வும் சொல்கிறான். யா புனைய, ஆம்பளை, இப்போ உதாரணத்துக்கு பொம்பளை பெண் வந்து பிள்ளைய தங்கோம்னு சொல்கிறது எல்லா இடத்துலையும் உள்ளது. ஆம்பளை அப்படி சொல்கிறாள், டாய்ஜி வாடான்னு ஜா, தொவி கொடுக்கறது குறிக்கி தானே கூப்பிட்ற நம்பளான், சேப்புக்க டொவி ஒண்டிக்கு மகனு கொடுப்போம் எங்காவது ஜோடா அல்லாஹு தங்க மகனே, அருமை மகனே, நாம அப்படி பேசணும். நம்ம பேசும் அந்த பேச்சு தான் நம்மளை அந்த அப்படியே எடுக்கிறது. அது மனைவி கிட்ட பேசினாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஆயிஷா நாயை சிவப்பி என்று கூப்பிடுவாங்க, ஹுமைரா சிவபி அப்படின்னு கூப்பிட்டா. பொண்டாட்டிக்கு ஒரு பட்ட பேர் சொல்லி, ஒரு பட்ட பேருனா நல்ல பேர் விளையிட்டா, ஒரு வெச்ச பேரையே கொஞ்சம் சோட்டா அப்படின்னு சொன்ன, அது அவளுக்கு பிடிக்கும். நம்மளை புருஷன் வித்தியாசமாக கூப்பிட்ற விளங்கிட்டோம், ஃபாத்திமான்றத ஃபாத்தி எங்கார், அது கொஞ்சம் ஸ்டைல், அதே ஒரு இனிப்பு, அது எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளைகளை வந்து செல்லோ என்ற தங்க குட்டிங்க வரா, அதான் யா புனைய, அரபுல வந்து யா புனையன்னா தங்க மகன், சின்ன மகனே, செல்ல மகனே என்ற அர்த்தம், தங்கமே அப்படின்ற அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஸ்டைல நம்ம பேசுவோம், நம்மட குடும்ப ஸ்டைல் ஒன்று இருக்கும் பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு. அப்ப அதை கூப்பிடும் போதே இரக்கத்தை வெளிப்படுத்துது. கூப்பிட்டு முதல் சொன்ன வார்த்தை லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிவேச்சிடப்பட மகன், மெயின் அடி, மெயின்ல அடிகள். பிள்ளைய நாம வளர்க்குறோம் கொழு கொழன்னு கொழுக்குது, அக்கீதாவோட பிள்ளை வளரணும். முதல் பெரும்பாவம் இணை வைத்தல், அதுலேருந்து பிள்ளைய கிளியர் பண்ணணும். நாம் முதல் செய்கிறதே அந்த இணை வைத்தல தான். பிள்ளை பிறந்தோடனே பிள்ளை இறவைக்கெல்லாம் கற்றுக்கணும் போய் நூல் கட்டிக்குவார். ரசூலுல்லாஹி ஜனங்க மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்து கட்டிக்கிட்டாங்களோ அவங்க இணை வச்சுட்டாங்க. பிள்ளை பிறந்தோடனே கழுத்தில் கிடக்கு என்னடா தூங்குறான், இல்லை தூங்காட்டி தூங்காட்டி இதை கட்டுறான், தூங்காட்டி என்ன வார சளி பிரச்சனை அரிக்கும், அவன் பகலையில் பிறந்திருப்பான். அவன் என்னன்னு பாருன்னா அது ஓடி போய் நூல் கட்டியாச்சு. அவர் ஓதி பார்ப்பா, அதோட பிள்ளைக்கு முகமெல்லாம் சிவத்து, அவ்வளோ இன்ஃபெக்ஷன், அவள் ஊதுற ஊதுவையில் உமிழ் நீரும் சேர்ந்து தானே. டாக்டர் மாதிரிலாங்க பிள்ளையோ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சிடாதீங்க, உங்களோட உமிழ் நீர்கள் மூச்சு காத்துகள் பிள்ளையை படப்படாம், இப்போ பிறந்தது இன்ஃபெக்ஷன் ஆக்குமெண்ட். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழத்தை மெண்டு கொடுத்தாங்க தானு, தங்கள் நாயகம், பாப்பா நாயகம், பெரியார்கள், குத்துபுல் அக்குத்தாப்புகள் ரெண்டு, அவுளியாக்கள், ஷேகுகள், மகான்கள், மௌலியமார்கள் ரெண்டு போய் இன்னும் அங்கே கொஞ்சம் மெண்டு தாங்கண்டு, அவன் வாய்க்குல ஆயிரம் நோய் இருக்கு. அது ரசூலுல்லாஹி, அது ரசூலுல்லாஹி, இது மௌலவி ரசூலுல்லாஹிக்கு ஈக்குவல் ஆகுமா, ரசூலோட உமிழ் நீர் சிவா, அவர் உமிழ் நீர் இருந்தால் அள்ளி பூசுவோம் நாங்கள், ரசூலுல்லாஹ் துப்பினா முகத்தில் பூசுவோம் நாங்கள் ரெடி. சஹாபாக்கள் செஞ்சாங்க, நபியுடையது அது, அது அல்லாஹ்வோட தூதர், அவர் அப்படி மெச்சி புகழணும், அவர் உமிழ் நீர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நாம. அதை நெய்தங்க, இவருக்கு வாய்க்குள்ள ஆயிரத்தெட்டு நோய், இவர் மண்டு ஓட்டு கொடுப்பாராம் பிள்ளைக்கு தீத்துறான், அதோட சரி சனியன். பிள்ளை பிறந்தோடனே முதல் வேலை இணை வைத்தல் தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து
அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்றா, புள்ள பிறந்தவன் முதல் நிலையில லாத்து ஷிரிக் பில்லா, அல்லாஹ்க்கு இணை வைக்காத. இன்ன ஷிர்கல்ல லுல்மன் அலீம், மகன் இணை வைத்தல் தான் உலகத்திலே ஆகப்பெரிய அநியாயம். அதை வழங்கப்படுத்தணும். எது இணை வைத்தல்? உனக்கு அழகான வரிவிலக்கணம் கொடுக்கணும், மார்க்கத்தை தெளிவுபடுத்தணும். இது இது இணை வைத்தல், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஷிர்க்கு என்று நாம பிள்ளைங்கள்கிட்ட மார்க்கத்தை கொடுங்க. நாம சொல்றது பிள்ளைகளை மனசுடைய. சிலர் வந்து பிள்ளைக்கு பேர்த்டே கொண்டாடி இருக்காங்க, ஸ்டாப் லகாரில் என்ன ஆகியோண்டா, அது பிள்ளையோட மனசு உடைஞ்சிரும். ஆச்சு, ஓ நீ வளர்ப்பு சரியில்லை, மனசுடையிடும், பிள்ளையோட மனசு உடைஞ்சிருமா. ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்குறான், இந்த பிள்ளை வந்து வந்து கேட்குது, என்ன பர்த்டே எப்போ வாப்பா, எந்த பர்த்டே எவப்பா வாப்பா, நானும் சாக்லேட் கொடுக்கணுங்கிறது கொடுக்காட்டி எப்படி இருக்கும், மனசு உடைஞ்சிடும். நீ பிள்ளையை ஒழுங்காக வளர்த்துருந்தா இந்த பிள்ளை எப்படி வந்து கேட்கும் தெரியுமா, வாப்பா பர்த்டே அவன் சாக்லேட் தராங்க, சீஸ் நான் எடுக்கலாம் சொல்லும் பிள்ளை. நான் வளர்த்தா அப்படி தான் சொல்லணும் பிள்ளை, நீ மாற்றி வளர்த்து விட்ட பிள்ளையை நல்லா வளர்த்தா சாக்லேட்டாக எடுக்கப்படா புள்ள, அஸ்தாஃபிர்ல்லாஹு இதுதேவையில்லைன்னு வரணும். அப்போ பிள்ளையை நாம் ஊட்டு என்ன நினைக்க முடியாது, அஸ்தாஃபிர்ல்லாஹு இதெல்லாம் பாவமகள், இதெல்லாம் பிதத்து, அல்லாஹ் அக்பர், இது நம்மட கொள்கை இல்லை, நம்மட ஆக்கள் செய்கிறாங்கன்றதுக்கு நீ நினைச்சிடாதே பயம் காட்டினா புள்ள செய்யுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இஸ்லாமர்கள் மூலமாக ஒரு குழந்தையை வளர்க்கிறது, மார்க்க அடிப்படையில் வளர்க்கிற ஒரு அழகான ஒரு வழிமுறையை செய்கிறான். முதல் நீங்கள் இணை வைத்தல் என்ன செய்யுங்க, விளங்கப்படுத்துங்க. இன்னஷிற்க லகோல்மன் அமையும், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும் அப்படிங்கிறான்.
அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வ வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலாவா. இந்த மனிதனுக்கு நாம் நசிஹத்து செய்திருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம், தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுமாறு. ஏனென்றால் ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னன், அவருடைய தாய் அந்த பிள்ளையை சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு சுமந்திருந்தாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தொடர்ந்து சொல்றான், ஃபிஸாலுஹு ஃபி ஆமைன், இரண்டு வருடம் தாய்ப்பால் ஊட்டினான். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஒலி வாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படின்னு இந்த மனிதனுக்கு நாம் நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்களா. இந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். என்ன விஷயம் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த பிள்ளைகளுக்கு ஃபோன் பாவனை, ஃபோன் பாவனையால் காதல் கலாச்சாரம், இந்த பேச குறைங்க நல்லா, காதல் கலாச்சாரம், போதை வஸ்து பாவனை, பொன் பாவனை, இந்த மூணும் தான் இன்னைக்கு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த காதல் கலாச்சாரம்ங்கிறது அது பொன் பாவனையால வருது, இன்னைக்கு நிறைய அது நடந்துகிட்டு இருக்குது. அந்த கட்டுளமை பருவத்தில் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கிட்ட ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட இந்த சின்ன வயசுல என்ன செய்யுது, வந்துடுது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வரும்போதே என்ன சொல்கிறாங்கண்டா, ஒருத்தனை விரும்பிட்டான், ஓடி போய்த்தான், பிடிச்சிக்கு வந்த ஒருத்தனை விரும்பிட்டான், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி தாங்க, ஒன்பதாம் ஆண்டு படிக்கான், பத்தாம் ஆண்டு படிக்கான், பதினோராம் ஆண்டு படிக்கான், இப்படி நடக்குது. கழிச்சிக்கிட்டு இருந்த, ஓடி போன, சந்திச்ச, வீட்டுக்குள்ள ஆளை எடுத்த, இப்படியெல்லாம் கேஸுகள் வருது. அந்த பிள்ளைகள்கிட்ட கழிச்சு அந்த பிள்ளைகளுக்கு விளங்குது இல்லை, அந்த பிள்ளைகள் அது புனிதமானது, அது உயிருக்கு மேலானது, நான் விடமாட்டேன், இன்னைக்கு அவன் வேணும், அப்போ உமா பாப்பா தேவையில்லையே, தேவையில்லை, உமா பாப்பா விட்டு விட்டு ஓடுறேன். இந்த பிள்ளைகளை நிலைமை வல்லவத்தால் அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க, ஓ வசைனல் இன்சான பி வாலிதேஹி, இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹுத்தாலா இந்த மனிதனுக்கு சொல்லியிருக்கிறான், ஹமலத்து ஹுமுஹன் அலா வஹன், அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அந்த தாய் வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தோடு இந்த பிள்ளைய வயிற்றில் சுமந்திருந்தாங்கிறான், உணர்த்துறான் நல்லா. இன்றைக்கு ஒரு பிள்ளைய ஒரு தாய் பெற்றெடுக்கிறதுக்கும் ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கும் படுற பாடம் அந்த பிள்ளைக்கு தெரியுதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தாய் தகப்பனுடைய அருமையை அல்லாஹ்வுத்தால அந்த வசனத்தில் விளங்கப்படுத்துகிறான். பிள்ளைக்கிட்ட வாப்பா எப்படி நடக்கணும்னு சொன்ன கையோட அடுத்ததாக சொல்கிறான், பிள்ளைகளுக்கு பாப்பாட பொறுமை தெரிஞ்சால் தான் பாப்பா சொல்கிற நசிகத்தை விளங்கு. எனக்கு ஒரு ஆள் நசிகத்து செய்கிறாருன்ட்டு அவரை பொறுமதி தெரிஞ்சால் தான் நான் அவர் சொல்கிறத ஏற்றுக்கொள்வேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு நசீஹத்தை செஞ்சதை சொல்லிட்டு அடுத்த கையோட பெற்றோர்களை பொறுமதி தெரியுமாங்கிறான் எல்லாம். அந்த இடத்துல சரியா யோசிச்சா எந்த பிள்ளையும் லவ் பண்ணாது. இன்னைக்கு லவ் பண்றவங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா அன்பு தேவை. என்னோட ஒருத்தருக்கு இரக்கம் இல்லைன்னு இந்த பிள்ளைகள் நினைக்குது, அந்த பிள்ளையோட தப்பான எண்ணம் அது. இரக்கம் இல்லாமல் அவர் உமா பாப்பா பிள்ளைகளை வளர்க்குறாங்க, ஒரு தாய் தகப்பன்ற கனவே பிள்ளைகள் தான். நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம உழைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் கொட்டி போட்டு போகிறோம். அது இந்த பிள்ளைகள் விளங்குறதுக்கு அது தாய் தகப்பன் ஆகணும், அதுக்கடையில் விளங்க மாட்டேங்குது. ஒரு தாயிர தகப்பன்ற அருமை பெருமை விளங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வயசு போனதுக்கு பிறகு இவங்க மண்ணுக்கு போய் தருவாங்க, மண்ணறைக்கு போய் தருவாங்க, அதுக்கு பிறகு நினச்சி நினச்சி குளருவாங்க, எங்கள் வாப்பா எவ்வளோ சொன்னார். அதான் பழையாக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதியோர் சொல்லும் முத்திய நெல்லிக்காயும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று. முதியோர் சொல்லும் முத்திய நெல்லிக்காயும்
நெல்லிக்காயை திண்டக்குள்ள கசக்கும், மறுவ தண்ணி குடிக்க குடிக்க இனிக்கும். அது மாதிரிதான் முதியோர் சொல் சொல்லக்கொள்ள ஒரு மாதிரியாக இருக்கும். பிறகு பிறகுதான் அவங்க சொன்னதுகள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இந்த லவ் பண்ணுற பிள்ளைகள் சொல்கிற என்னோட அவர் அந்த மாதிரி உசுர், என்னோட அப்படி அவர் இறக்கம், என்னோட அப்படி நேசம், எனக்காக ஒரு ரெண்டு மணித்தேலம் காத்துக்கிருந்திக்கார், எனக்காக கையை வெட்டி இருக்கார், நான் அவரோட அப்படி என்று. உங்களுக்கு தெரியுமா உங்களோட தாய் தகப்பன் எப்படி உங்களுக்காக வாழ்ந்தாங்க, உங்களோட தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க என்று. உங்களை கண்டு நீ அழகாரிக்காய், குமராரிக்காய், நீ இளந்தறியாயிருக்காய், வடிவாயிருக்காய், உனக்கிட்ட நல்ல குரல் வளமை, உன்கிட்ட நல்ல திறமை இருக்கு, உன்னோட குடும்பம் நல்ல, உன்கிட்ட நல்ல நல்ல கட்ஸ் இருக்கு, உன்கிட்ட நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏதாவது உன்னை பார்த்து விரும்புறது தான் காதலர்கள். உன்னை கண்டு விரும்பினேன், மூக்கு பிடிச்சிருக்கு, மொழி பிடிச்சிருக்கு, கண்ணு பிடிச்சிருக்கு, இப்படித்தானே பிடிச்சேன். ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும், நம்மளை யாருன்னு தெரியாமல் நேசிச்சாக்கள் தான் நம்மளோட உமாவும் பாப்பா. நம்ம வயிற்றில் உண்டான உடனே பிள்ளை வகத்தில் ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா, வெள்ளை பிள்ளையா, கருத்த பிள்ளையா, சொத்தியா, முடமா, குருடா, ஊ நா செவிடா, பிள்ளை பிள்ளை வகத்தில் தான் அந்த அந்த தாய் தகப்பன்ற அன்புக்கு வித்தியாசமாக தான். நீ யாருன்னு தெரியா ஒன்றும் நேசிக்கா பிள்ளை, பாப்பா தலையில் சுமக்கிற, உமா வயிற்றில் சுமக்கிற, இதான் பிள்ளை வளர்ப்பு. நீ யாருன்றே தெரியா பிள்ளை வகுத்தில், அந்த வகுத்தில் கையை வைக்கிறதும் அந்த பிள்ளையோட கதைக்கிறதும், எப்படா வெளியில் வரப்படும், உன்னை எப்படா பார்க்க போகிறேன், எப்படி உன்னை பார்க்க போகிறேன், நீ என்ன பிள்ளைன்னு தெரியா, ஓடி போய் அவசரமாக டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணுற, எதுக்கு ஸ்கேன் பண்ணுற, பொம்பளை பிள்ளைலாம் தேவையில்லை, ஆம்பளை பிள்ளைலாம் தேவையில்லைன்ற சொல்கிறதுக்கா, என்ன பிள்ளைண்டாலும் என்ன பிள்ளான்னு என்னென்னு தெரிஞ்சுக்குவோமே. இந்தியாவில் ஸ்கேன் பண்ணுறது தடுக்கப்பட்டிருக்குது, இலங்கையில் ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்தியாவில் ஸ்கேன் பண்ணி சொன்னால் டாக்டருக்கு எக்ஷன் எடுப்பாங்க. அது ஏன் இந்தியாவில்ன்னு சொன்னால், ஸ்கேன் பண்ணி பொம்பளை பிள்ளைண்டா கருவை கலைஞ்சி போட்டுருவான்னு பயம், அது இந்தியா நிலைமை. அப்போ அந்த பிள்ளை வயிற்றில் என்றாலே என்ன பிள்ளைன்னு தெரியாமல் நேசிக்கிறார்கள், என்ன பிள்ளைன்னு தெரியா. அந்த பிள்ளைய ஹமலத்து உமுஹு வஹனன் அலா வஹன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமக்கிறா. கொஞ்ச நேரம் ரெண்டு அவர் கால் கடுக்க காத்திருந்தான்ங்கிறதுக்கு காதலை நெங்குறோம், விழிச்சிக்கிருந்தானுங்கிறதுக்காக உசுரை கொடுக்குறோம், முழிச்சிக்கிருந்தானுங்கிறதுக்காக ஓடி போகிறோம். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பத்து மாதம் வகுத்தில் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறேன்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பா, ஒரு புத்தகம் வைக்க எப்போ கீழே வைக்கிறேன்னு ஓடுவோம். ஆனால் வயிற்றுக்குள்ளே அந்த பிள்ளை வச்சு அந்த பிள்ளை உதைக்கிற உதை பிறல்றது நிமிடுறது துடிக்கிறது எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. ஒரு கற்பிணி பெண்ணை முகத்தை பார்த்து மதிக்கலாம், கண்ணு கலங்கி இருக்கு, மூக்கு சிவந்திருக்கும், முகத்தை பார்த்து போட்டே சொல்லலாம் கர்ப்பமாக இருக்க, ப்ரெக்னெண்டாக இருக்கிறீங்களா நீங்கள், அந்த அளவுக்கு சதா வேதனைகளோடு இருக்கிறாள் நம்முடைய தாய். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவள் தான் அந்த தாய். வலிக்கும் புள்ள உதைக்கிற உதையில், ஆனால் சிரிச்சுக்கிட்டு புள்ள உதைக்குது, புள்ள நல்லா இருக்குது, அப்போ உதைக்குது, அந்த வலி சுகமாகுது. ரெண்டு நாள் புள்ள துடிக்கலாட்டி நல்லா இருக்கும், ஆனால் அழுவா, புள்ள துடிக்கலை இன்னைக்கு பயமா இருக்கு, டாக்டரை ஸ்கேன் பண்ணுங்க, இந்த புள்ள துடிக்கலை என்ன ஆச்சுன்னு தெரியா. இதான் தாய், நீ யாருன்னு தெரியா, உனக்காக அழுகுறாள், நீ என்ன செய்ய போறாயன்னு தெரியா, உனக்காக ஏங்குறவள் இது உமா பாப்பா. அவரை தலைக்குள்ளே இது பிள்ளை என்ற பொண்டாட்டிக்கு ப்ரெக்னெண்ட் அறிக்கா, மருந்து வேண்டணும், ஹாஸ்பிட்டல் போகணும், நான் உழைக்கணும், அவர் வெளிநாட்டில் இல்லாட்டி வேலை இல்லை, அவர் வெயிலுக்குள்ள அவர் தேர்றார், பொண்டாட்டிக்கு நல்லா தின்ன கொடுக்கணும், பிள்ளை நல்லா வரணும், பிள்ளைக்கு கொடுக்கணும், மருந்து எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், பாப்பா தலையில் சுமக்கா, உமா வகுத்தில் சுமக்கா, இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியா, பிள்ளைக்கு ஒன்றும் தெரியா, அந்த பிள்ளை பிறக்கிற வலி இருக்குது இல்லையா, அந்த பிள்ளை பிறக்கிற வேதனை இருக்குது இல்லையா. அந்த பழையவர்கள் பழைய ஆக்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை பெத்த எடுத்த தாயை பார்த்து மறுபிறவிடி நீ எம்பாங்க, மறுபிறவி செத்து பொழைச்சிருக்கா என்று. பிள்ளோட பிரசவம் நைட்டு ஒரு 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 ஓலவன் படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிக்கந்து லவ் பண்ணி ஓடி போனவளை பிடிச்சிக்கந்த கொஞ்சம் கதைங்க மௌலகன், நான் என்ன எல்லாம் சொல்லி பார்த்தேன்,
இன்னைக்கு அவன் தான் அம்மா மண்டாள். ஏன் மகளண்டன்? நான் ஒரு நாள் பேசாததுக்கு அவர் கையை இப்படி கீறி போட்டார் தெரியுமா, அவரை உடச் சொல்றாங்க. நீ ஒரு நாள் பேசாததுக்கு உன்ட கையை கீறினா, உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு உங்க உமா உடம்புல எங்க கீறினு தெரியுமா உனக்கு? அந்த பிள்ளைகளுக்கு தெரியா, சீசர் ரெண்ட வகுத்தை கீறு. நோமல் பிரசவம் என்றால் பிறப்பு வழியை கீறித்தான பிள்ளை எடுக்கிறாங்க, அது யாருக்கு தெரியும்? எத்தனை தையல் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியுமா? இல்லை அந்த பிள்ளைய அந்த பிறப்பு வழியை கீறி அந்த பிள்ளைய வெளியில் எடுத்து வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா அதை தைக்கணும். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வியோஜி டாக்டர், மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு டாக்டர், அவர் சொல்கிறார், திமுக்கிற ஊசி போடாமல் மயக்காம தான் நாங்கள் அதை தைக்கணும். நாங்கள் தைக்கிறதுக்கு எடுக்கிற யுக்தி என்ன தெரியுமா? பிள்ளை பிறந்து முடிய எங்கே என்ற பிள்ளைன்னு கேட்பாள். அந்த பிள்ளையை தூக்கி நெஞ்சில் வச்சு அந்த பிள்ளை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள தச்சு முடிச்சிருவோம், அவளுக்கு ஒன்றும் விளங்காதுண்ட. தான் தாய், சுபஹானல்லாஹ், அண்ணா தான் பிள்ளையை காண்றாள், அப்பதான் பிள்ளைய கொடுக்காங்க. அந்த பிள்ளைய பார்க்கிற அந்த அன்பு அவளை உடம்ப தச்சு இருக்குப்படுகிறது, அதை என்னன்னு கவனிக்காம இருக்கிறாள். இந்த தாயத்தான் விட்டுட்டு ஓடுதுகள் பிள்ளைகள். அந்த பிள்ளை பிறக்கும் போது கருப்பா பிறந்துட்டு இது எனக்கு வேணாம், ஊனமா பிறந்துட்டு இது எனக்கு வேணாம், டவுன் சிண்டமா பிறந்துட்டு இதுக்கு எனக்கு வேணாம், இப்படி சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? ஏலிய கொடையில் இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறார். ஏலிய கொடையில் ஒரு பயான் முடிச்சுட்டு இப்படி தான் ஏஷா பயான் முடிச்சுட்டு வெளியே இறங்குறேன். இந்த பெண்கள் பாதிலேருந்து ஒரு வயசான ஒரு நான் கண்ணரங்குடி காத்துக்கிறேன் மகன், இந்த வீட்டை கொஞ்சம் நீங்கள் வரணும் மகன். அப்போ அந்த பள்ளி வாசல் நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஹாஜி, எனக்கு தெரியும் உங்களோட வீடுமா, நான் மௌலையை கூட்டிக்காரன், நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டார். நான் என்ன கட்டாயம் போகணுமன்ட்டு போகிறோம். சாப்பிட்டு போட்டு அந்த பொம்பளோட ஊட்ட போகணும், காத்துக்கிறீக்கா மனுஷ், சுபஹானல்லாஹ், போகிறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் வாரண்டு கேள்விப்பட்டு மகன் காத்துக்கிருந்தேன்னா, இந்த பிள்ளைக்கு ஒரு வருத்தம், உங்களால் லேசாக்கலாமா என்னன்னு தெரியா, வந்து பாருங்கள். ரெண்டா நானும் பாப்பம் பண்ணிட்டு அங்கே போனால் ஒரு ஒரு 20-22 வயசு 18 வயசுக்கு மேலே ஒரு குமர் பிள்ளை, அந்த பிள்ளட முடிய ஆம்பளை பிள்ளட முடி மாதிரி செவியாலையே வெட்டியிருக்கேன். என்னண்டா அந்த பிள்ளை பிறப்புலையே டவுன் சிண்டம் உள்ள குழந்தை, மூல வளர்ச்சி குறைந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு டொய்லெட் போகிறதும் தெரியா, யூரின் போகிறதும் தெரியா, முடி சீவ தெரியா, அதனால் முடியை வெட்டியிருக்கி தின்னக்கொள்ள கொட்டுணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பிள்ளை, சோல் போட மாட்டா. அந்த பிள்ளை இப்படி மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வெளியில் வராமல் என்ன செஞ்சிருக்கீங்க? ரூமில் ஃபுல்லாக கம்பி போட்டு ஜெயில் மாதிரி கட்டி வச்சிருக்கி. உங்களை சந்திக்க பள்ளிக்கு வரக்கொள்ள மகன் இந்த புள்ளட காலை கட்டி வச்சு போட்டு தம்பந்த மகன்னு சொன்னான். ஓடினாலும் புள்ளட காலை கட்டி வச்சு போட்டு தம்பந்த, இந்த பிள்ளைய லேசாக்கலாமான்னு கேட்டாள். எனக்கு கத்தணும் போல இருந்துச்சு. இல்லைம்மா, இது பிறப்பில் உள்ளது, இது ஒன்றும் செய்யணும்னா நாங்கள் துவா செய்கிறோம், பொறுமையாயிருமா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் மனுஷன்னு. அந்த மனுஷி சென்னா மனுஷி, வயசான ஒரு ஆள். என்ற மற்ற பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை மௌத்த பெய்தார். நான் நல்லா கிட்ட கேட்குற ஒரே ஒரு துவா மௌலவி, யா அல்லாஹ், நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையே மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். என்ன அந்த பிள்ளை நான் இல்லாட்டி பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் அவதிப்பட்டுருமன். அந்த தாய், நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய மௌத்தாக்கிடையாளாம், அதுக்கு இந்த பிள்ளைட கடைசி வரைக்கும் இந்த உசுரை போட்டு வையாளாம். ஏன்னா அந்த பிள்ளை இன்னொருத்தர் பார்க்க மாட்டேன், அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் மல்ல மாட்டாது. இந்த தாயைத்தான் விட்டு போட்டு ஓடுற நகாதலர்கள், நம்மளை பெத்த தாய் தகப்பன் கடைசி அந்த அந்த நான் கேட்குறேன், அந்த வயசான அந்த தாய் இந்த பிள்ளை இப்படி பிறந்ததுக்கு எவ்வளத்தையாலும் ஒரு ரோட்டோரத்தில் போட்டு போட்டு வந்தாளாம். இந்த தாய் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாளா? என்ன சந்திக்க வந்ததுக்கே காலை கட்டி வச்சு போட்டு வந்திருக்காள். ஒரு பெருநாள் ஃபங்க்ஷன், ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரிப்பு, ஒரு கல்யாண வீடு,
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா அந்த தாய்க்கு? இந்த பிள்ளை 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 என்ன செஞ்சிச்சு அந்த பிள்ளை? இதுக்கு முன்ன உழைச்சி கொட்டின பிள்ளையா? இதுக்கு முன்ன என்ன மாதிரி செஞ்ச? ஒன்று செய்யற வகத்துல இருந்து பிறந்த ஒன்று தான் காரணம். பிறந்ததே இப்படித்தான். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்து தன்னை அர்ப்பணிச்சு அல்லாஹ் கிட்ட கேட்கிற துவா, யாழ்லா இந்த புள்ள கஷ்டப்படப்படா, அதனால இந்த புள்ளட மவுத்து என்ற மவுத்துக்கு முன்ன வரணும் யாழ்லா, தான் அந்த தாயிட துவா. இந்த தாயைத்தான் விட்டு போட்டு இவனுடைய ஓடுறோம். கையை வெட்டுறான் என்றாலே அவன் தூள்காரன் என்ற அர்த்தம். யாருக்கிட்ட இருந்து கொத்தி பறிச்சு போறான்? ஒருத்தன் காதலிச்சு ஒரு பொம்பளைய கூட்டிக்கு ஓட பார்க்கணும், அவனை விட துரோகி யாரு இருக்கான்? இவ்வளவு காலமா பெத்து வளர்த்து 18 வருஷமா அந்த பிள்ளைய இவ்வளவு காலாக்கின தாய் தாப்பன் விட்டுப்பட்டு பா என்னோட என்றா, இவனை விட ஒரு துரோகி யாரு? அவனோட ஓடி போறாள் என்றால் அவ்வளவு ஒரு துரோகி யாரு? ஒரு நன்றி கட்டவர்கள். காதலிச்சு காதலனோட ஓடுறதும் காதலிக்காக போடுறதும் இவர்களை விட ஒரு மோசமான படைப்பு ஜம்மத்திலையும் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கம் அழகான விளக்கத்தை சொல்லுது. லா நிக்காஹ் இல்லா பி ஒலி, ஒலி இல்லாம திருமணம் இல்லைன்றது. ஏன் ஒலி? ஒரு தகப்பன் கட்டாருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஒரு சகோதரர், அசரத் நீங்க இந்த ரூமுக்கு கட்டாயம் வரணும், ஒரு சாப்பாடு தரணும் என்றார். நானும் என்ற நண்பரும் போயிருந்தோம். ஒரு கட்டில் போட்டா ஒரு பானை வைக்கிற இடம் தான் அந்த ரூம்ல மிச்சம் இருக்கு. கதிரையே கட்டில் தான் இறங்கி அசரத்துன்றது பெப்சி வேண்ட போய்த்தான். என்னத்தை இருக்கிறன்றது சாய்வம் வந்துட்டு கட்டியில் சாஞ்சி திரும்பினேன். தலைவாணியிலிருந்து தலையை திருப்பினேன். சுவரில் 2 போட்டோ ஓட்டியிருக்கி, சின்ன பிள்ளைகள் 2 போட்டோ ஓட்டியிருக்கி. அந்த போட்டோவை தொட்டு தொட்டு பார்த்தா அந்த செவர் அம்பட்டு ஊத்தியா இருக்கு. அவர் வாரார், நான் அந்த போட்டோவை பார்த்துட்டிருக்கேன். அவர் வந்து பெப்சி டின்னை வச்சு பழத்தை எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கக்கொள்ள முதுகு பக்கமாக எங்களை வச்சுக்கிட்டு அந்த ஆள் சொல்லுது, இதுதான் அசரத்து நாங்கள் பிள்ளைகளை பார்க்குற வடிவம் இதுதான். வேலை முடிச்சு வந்த அந்த தலைவானில் தலையை வச்சு திரும்பி பார்த்து போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட வச்சிருக்கிறோம். இதுதான் ஒரு தகப்பன். ஒரு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு போட்டோவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன் அவன் இருக்கான்? அவனுக்கு பொண்டாட்டியோட இருக்கணும்ன்ற ஆசை இல்லையா? இந்த பிள்ளைக்காக உழைக்கணும், இந்த பிள்ளைய படிப்பிக்கணும், இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும், இந்த பிள்ளைக்கு சூண்டா சூ, உடுப்பண்டா உடுப்பு, இந்த பிள்ளைக்கு நகைண்டா நகை, இதெல்லாம் வேண்டி கொடுக்கறதுக்காக ஒரு தகப்பன் உணர்ச்சிகளை அடுக்கிக்கிட்டு வெளிநாட்டில் கிடக்கிறான். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு காதலன் காதலியும் தேவைப்படும். அந்த தகப்பன் பொறுமதி அவன் ஏக்கம் தெரியுதுல்ல, அவன் எவ்வளவு கண்ணீர் வடிக்கானுங்கிற தெரியல, எவ்வளவு பேருக்கு ஏச்சு வாங்குறான். அரபிக்காரன் முகத்துல துப்புவான், துவைச்சி போட்டு நாளைக்கும் வேணுக்கிட்ட சம்பளம் வேண்டணும் என்று வருவார். இது தகப்பன், இது தாய். இந்த தாய் தகப்பன் பொறுமதி தெரியாத இந்த பிள்ளைகள் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும்? இது காதல் கலாச்சாரம். அப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு தாயை பற்றி சொல்லும் போது, ஒரு தகப்பனை பற்றி சொல்லும் போது, ஒரு தகப்பன் சொல்ற நசீகத்தை சொல்லும் போது அதை முதல் புரிஞ்சுக்கோ என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். وَوَصَّيْنَا الْإِنْسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ. அது மட்டுமல்ல, 2 வருஷம் உனக்கு தாய்ப்பால் தந்திருக்கிறான். அவள் மட்டும் உனக்கு தாய்ப்பால் தராட்டி, நீ எப்படி வாழ்வே, நீ எப்படி லவ் பண்ணுவே, உன்னை புண்ணாக அழகு என்று அவன் சொல்றான். அதை தந்தது தாயின் தகப்பன். உன்னை சிரிக்க வச்சது, உனக்கு ஆரோக்கியத்தை தந்தது யாரு அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வஷ்கூர் லீ ஒலி வாலிதைக், மனிதா படைச்சவன் நான், எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. அது வளர்த்தவர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து அடுத்தது சொல்றது தாய் தகப்பனத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல முக்கியமான 2 விஷயத்தை சேர்த்து சேர்த்து சொல்வான். அத்தீஉல்லாஹ் அத்தீஉ ரசூல், அல்லாஹ்க்கு கட்டுப்பாடு, அதோடு சேர்த்து அல்லாஹ்வோட தூதருக்கு கட்டுப்பாடு. அகீமு ஸலா வஅது ஸக்கா, தொழுகை நிலைநாட்டு, ஸக்காத்தை கொடு. யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், நன்மையாவு தீமையை தடு. இப்படித்தான் அல்லாஹ் சொல்வான். அதே மாதிரி அல்லாவை வணங்கு என்று சொல்ற இடத்தில் அல்லாஹ் சொல்றது தாய் தகப்பன்ற நல்ல முறையில் நடக்கும். அல்லாவை மட்டுமே நீ வணங்கு, பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்துக்கும். அல்லாவோட சேர்த்து பெற்றோர்களை சொல்றான். அல்லாவை வணங்கு, அது ஒரு மனிதனின் நன்றி கடன். அந்த நன்றி கடனோடு அடுத்து சொல்றது அடுத்த நன்றி கடன், பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கும். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. அல்லாவை வணங்கு, பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நட.
அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நேசிக்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களை. அதை சொல்கிறது பொத்துவாய கிளடு கரைச்சல் படுத்து சனியன் தொலைதில்லை சாவுதில்லை. இது நம்ம சொல்கிற வார்த்தை அல்லது இந்த பெற்றோர்களை விட்டு போட்டு ஓடி போகிற எவனையோ விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய துரோகம் என்ன? நீங்கள் 2 வருஷம் பழகின 3 வருஷம் பழகினத்துக்கு ஓடுறையல்லே, உன்னை பகுத்துக்குள்ளே பிறக்கிறதுக்கு முன்னே இருந்து பழகின உன் தாய் தாப்பின் அன்பு பெரிய மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன். இவ்வளோ துரோகம் செஞ்சுட்டு ஒரு பிள்ளை ஓடி போகிறாள் இல்லா, கொஞ்ச நாளையில் அந்த தாய் தகப்பன் தான் தேடி போகிற. என்ன செய்கிறாளோ, என்ன செய்தே, ஊருக்கு நடக்காதா, ஒரு ஆளை விட்டு நைஸாக வர சொல்கிற, இருக்கிற ஊடுவாளை வெளியே கொடுத்துன்னம்மா செத்து போய்த்தாவ. வெறும் பொணம்தான் அந்த தாய் தகப்பன். ஒரு 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 பிள்ளை இப்படியான ஒரு ஒரு சமூக சீர்கேட்டை செஞ்சு ஊருக்குள்ளே அவமானத்தை வேண்டி கொடுத்தது பிறகு உயிரோடு நடமாடும் மையத்துக்கள் தான் அந்த தாயின் தகப்பன். இனி என்ன செய்கிற, நம்மட பிள்ளை துவா கேட்குறாப்லாம் ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, பிள்ளைய நல்லா வை என்று. அப்பையும் நமக்காகத்தான் இருக்கிறாங்க தாய் தகப்பனும். அதுலையாவது அவங்களோட அப்பாவித்தனம் பழங்குற இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் இந்த காதல். அது அல்லாஹு தஆலா அந்த தாய் தகப்பன்ற பொறுமதியை வழங்கணும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி கட்டுறான். அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா புனையே, மகன் மகனே, என் தங்க மகனே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்து மின் கர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் أو في السماوات أو في الأرض يأتي به الله إن الله لطيف خبير. ما நீங்க செய்யற காரியம் நல்லதோ கெட்டதோ, கடுகு விதை அளவு சின்னதாக இருந்தாலும் சரி, அது வானத்தில் இருந்தாலும் ஒன்று ஒன்று சின்னது பெருசு எப்படி தீர்மானிக்கிறேன்டா, பக்கத்தில் இருக்கிறத வச்சுதான். ஆட்டோ நமக்கு பெருசாக தான் இருக்கும், கண்டெய்னரு பக்கத்தில் நிப்பாட்டினா தான் அது சின்னதாக தெரியும். அப்போ ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அது ஒரு பெரிய ஒரு பாறையில் கடந்தாலும், அவு ஃபீ ஸமாவாத் வானத்தில் இருந்தாலும், அவு ஃபில் அர்த் பூமியில் இருந்தாலும், யாத்தி பிஹல்லா, அல்லாஹ் அதை மறுமையில் கொண்டு வந்து விடுவான் மகனே. ஏண்டா நீ செஞ்சது என்ன சின்னதென்றால், நன்மை என்றாலும் அல்லாஹ் மறுமையில் கொண்டு வந்து நன்மையை தருவான், பாவம் என்றாலும் அல்லாஹ் மறுமையில் கொண்டு வந்து தண்டனையை தருவான் என்று மகனுக்கு ஒசியத்து சொன்னதை நமக்கு உதாரணமாக சொல்கிறான். பிள்ளைகளுக்கிட்ட அதை சொல்லி வளங்க, பாவம் கடுமையானது நன்மை சிறப்பானது, ரெண்டையும் சொல்லுங்க அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும்போது இந்த நன்மை தீமைகளை சொன்னால் உண்மையாக நாம சரியாக வளர்த்தா லவ் பண்ணிக்கிட்டு போகுமா? அஜ்நபி மஹரமி உறவை அடித்து சொல்லியிருந்த அந்த பிள்ளை எப்படி போகுமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அட்டி பிடிக்கிற அங்கிள் அப்படி இப்படி என்று நாம் புருஷன்ற கூட்டாளியோட எங்காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மா கூட்டாளியிட பொண்டாட்டியோட இன்னாம காய்ச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு வேனில் ட்ரிப் போகிறேன், எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றேன், நமக்கு அஜ்நபி மஹரமி உறவும் தெரியா, மைனிமாரோட எங்காய்ச்சிட்டு இருக்கா, மச்சாமாரோட எங்காய்ச்சிட்டு இருக்கானண்டா, அந்த பிள்ளை லவ் பண்ணாமல் என்ன செய்யும்? இப்போ நம்முடைய பிள்ளைகள் இருக்கு, நம்முடைய சூழலை சரியாக உருவாக்கினால், நாம் பிள்ளைகளை கண்காணித்தால் பிள்ளைகள் சரியாக வரும். கண்டிப்பாக பிள்ளைகளை கண்காணிக்கணும். இந்த போதை வஸ்து பாவனை எப்படி இந்த பழக்கம் பெறுது தெரியுமா? இந்த போதை வச்சு பா, நம்ம என்ன நினைக்கிறேன், நம்மளை பிள்ளை தொடாது. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்திருந்தான், ஒரு மாணவன் தூளுக்கு அடிமையாயிட்டான். நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படி செலவு? 2000 ரூபா 1000 ரூபா அந்த டைம், இப்போ கூட இருக்கும். ஏது உனக்கு காசு? எப்படியோ எடுத்துருவேன், காசு இல்லாட்டி என்ன செய்வேன்? கை வைப்பேன், குடும்பத்தில் இருக்கிறார்கள்ட்ட கை வைப்பெண். சரி, அதுக்கு மேலாட்டி என்ன செய்வாய்? அதுக்கு ஒரு முறை இருக்கின்றான், ஒல்லாய் அதுக்கு ஒரு முறை இருக்கின்றான். என்ன முறை என்று கேட்டேன். 5 பேர் ஆள் பிடிச்சி கொடுத்தா 1 ஃப்ரீ. வீட்டை காசு எடுக்கிற, பாப்பாவை ஏமாத்துற, வீட்டுக்க காசு அடிக்கிற. என்கிட்ட ஒரு பாப்பாக்காரன் வந்திருந்தான், பொடியனை பிடிச்சி கூட்டிக்கிட்டு ஒரு படம் வந்து நிக்கி நம்மளோட கவுன்சிலிங் சென்டரில். என்னன்னு கேட்டு, நகைச்சுவையான ஆனால் உண்மையான ஒரு விஷயம். பாத்ரூம் போய் கதவை பூட்டி போட்டு திரும்பி கோமட்டை காணல சரத், உமா காரி குழந்தைக்கு நிக்கா அவசர. இதுக்கு முன்ன சிலிண்டர் கேட்டின் குறை, சீனி போத்தல் தேங்காய் போத்தல் எல்லாத்தையும் பித்துட்டான். எங்களுக்கு இனி ஒன்றுமில்ல வீட்டுக்கு,
குமட்டை இங்காலட்டி கொண்டு வீட்டு போட்டார். பாத்ரூம் போன பாப்பாக்காரன் திரும்பி கதவை பூட்டி லோக் பண்ணி போட்டு திரும்பி இருக்க குமட்டை காணல. அவனுக்கு காசி தேவை, அதையும் கொண்டு வீட்டுட்டேன். என்கிட்ட ஒரு பொம்பளை வந்திருந்தால் தூளுக்கு எடிட் ஆகி தூள் வண்ட காசு இல்லாததுக்கு அவளை விலை பேசி விட்ட ஆள் கூட்டிக்கு வந்துட்டான். அவன் அவளை விலை பேசி விட்டாள் முஸ்லீம் ஐஸ் படுத்துகிற வார்டு, இந்த தூள் படுத்துகிற வார்டு. அவள் அதில் சூசைட் அட்டம்ப்ட் ஆகி தப்பி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னிட்ட கவுன்சிலிங் அனுப்பினேன். லெட்டரோட வாரம் சூசைட் அட்டம்ப்ட் ஆகிது, மன உளைச்சல் காரணம், புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு தான் ரிப்போர்ட் கொடுத்தீங்க. இங்கே வந்து சென்னால் என்னையே கூட்டி கொடுக்க துணிஞ்சிட்டான்னு தான் நான் கழுத்தில் போட்டேன், தப்பிட்டேன். இப்படி மோசமான ஒரு சாமான, சின்ன விஷயம் இல்லை. அப்போ நாம நினைக்கிற நம்முட உள்ள தங்கமண்டு, அந்த நம்முட உள்ள அந்த அஞ்சில ஒரு ஆள், அவனுக்கு தூள் வந்த காசு இல்லாட்டி அவன் அடுத்த யுக்தி என்ன தெரியுமா? இந்த வியாபாரம் செய்த இந்த நாசமா போனவர்களை விளக்கம் என்ன தெரியுமா? அஞ்சு பேர் ஆள் பிடிச்சிக்கா ஒன்றுதாரம் கொண்டா, இந்த அஞ்சு பேரும் என்ன செய்வான்டா? ஒரு தரம் படிச்சான்டா மறுபடியும் அவன் கஸ்டமர் ஆயிடுவான், அவன் பழகிடுவான். அந்த அஞ்சில ஒன்றுதான் நம்முட பிள்ளை, அந்த அஞ்சில ஒன்று நம்முட பிள்ளை. அழகா கதைப்பான், கதைச்சி ஏத்தி அப்படி இருக்கும், கண்ணுக்கு சொர்க்கம் தெரியும், வாழ்க்கையில இது மாதிரி ஒரு சுகம் இல்லைன்னு. பொதுவாக பிள்ளைகள் ஆற கதை கேட்கிற தெரியுமா? சம வயது குழுக்களுடைய கதைகள். நாமளும் தான் பிள்ளைகள் தான், நமக்கு நம்முடைய ஏஜ். எங்க போனாலும் பாருங்க, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நாம வந்துட்டோம், அப்படியே ஒரு லஞ்ச் டைம் அல்லது ஒரு 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 டின்னர் டைம் ஒரு டீ டைம் வந்து இந்த பள்ளி அப்படியே ஒரு பிரேக் ஒன்று கொடுத்து வெளியே விட்டா பாருங்க, அந்தந்த வயசுகள் டக்கு டக்கு டக்குன்னு சேருவான். 10 வயசு குரூப் ஒன்று நிற்கும், 12 வயசு குரூப் ஒன்று நிற்கும், 15 வயசு தீம் ஒன்று நிற்கும், கொமர்ச்சேட் ஒன்று அவடத்தை நிற்கும். நம்மட வயசான வாப்பா மாறு கொஞ்சம் விரமாஜா என்ன செய்திகள் என்ன பேர பிள்ளைகள் எப்படி இருக்குன்ட்டு அது ஒரு குரூப் நிற்கும். அந்தந்த வயசு சேரும், அந்த வயசுக்கு அதை தான் இனிக்கும். நம்மட பிள்ளைய அவன் பிரைன் வாஷ் பண்ணுவான். என்ன ஒரு மாணவன் சொன்னான், ஏன்டா நீ இந்த பாவத்தை செஞ்சாய் என்று கேட்டதுக்கு நான் மறுத்து மறுத்து இருந்தேன் சார், ஆம்பளையாடா நீ என்ற ஒரு வார்த்தை கேட்டான். அதுக்கு தான் பாவிச்சான் அவன் கடைசி யுக்தி. என்ன ஆம்பளை ஒன்றும் இல்லை, உனக்கு தைரியம் இல்லையா? நீ ஆம்பளை இல்லைடா, உனக்கு தைரியம் இல்லைடா, உன் கொண்டாடா என்னடா காசு ஒன்று அடிச்சு விட்டேன். அதோட சரி, அவர் எடிட். இதில் என்ன நடக்குதுண்டா, அந்த போதை வஸ்து பாவனையால் மூளையில் டோப்போமைன்ங்கிற ஹோமோன் சுரக்குது. அந்த ஹோமோன் கூடுதலாக சுரக்கும் போது இல்லாத சந்தோஷம் இருப்பதாக தெரியும். அந்த ஹோமோன் பல தடவைகள் சுரந்த உடனே அந்த டைமுக்கு அந்த ஹோமோன் தேவைப்படும். தேவைப்பட்டால் மூளோட ஹைப்போதலம்ஸ் அந்த வலியை உண்டாக்கும், உடம்பு கடுக்கும், நித்திரை இல்லாமல் எரிக்கும், ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக தெறிக்கும். அப்போ என்னத்தையாலும் வித்து போட்டு அதை பாவிக்கணும் என்ற நிலைக்கு ஆளும். இதுதான் அந்த எடிட்டிங். அது போதை வஸ்தாலையும் பெறும், போன் பாவனையாலையும் பெறும். போன் பாவனையாலையும் இதான் நடக்குது. இப்போ நம்முட நாட்டில் போதை வஸ்து பாவிக்கிறார்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர், போதை வஸ்து பாவனையாளர்களுக்குரிய புனர்வாழ்வு மையம், ரீஹபிலிட்டேஷன் சென்டர், அது ஒரு சிலது இருக்குது. வெளிநாட்டில் போன் பாவிக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த குறிப்பாக இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ங்கிற கேம், வேற படங்கள் பார்க்கறது, அதுக்கு எடிட் ஆகுறது, நம்மட பொம்பளைகள் நாடகத்துக்கு பழகிறது, முடிஞ்சா பொழுது பாட்டா போனில் நாடகம் பார்க்கணும், நம்மட ஆம்பளைகளுக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், அது ஒரு பைத்தியம், ஸ்டேட்டஸ் பைத்தியம். இப்படி ஃபோன் எடிட், இந்த ஃபோன் எடிட்டாலையும் இதே டோபமைன் ஹோமோன் தான் கூட சுரக்கு. அதனால் யூரோப்பில் வெளிநாடுகளில் இந்த ஃபோன் எடிட்டான ஆக்களுக்குரியது டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர், டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர். ஃபோன் இல்லாமல் அவங்கள அடைச்சி வைக்கிற 2 நாளைக்கு மர விட்டுட்டு அடுத்த அன்னைக்கு திரும்ப கொண்டாந்து ஃபோன் இல்லாமல் அடைச்சி வைக்கிறேன். அந்த அந்த இடத்துல கவரேஜ் வேலை செய்யாது, ஃபோன் இருக்காது, கண்ணாடிக்கு அடிப்பான், கதவுக்கு அடிப்பான், சோறு தேவையில்லம்பான், துடிப்பான், நான் ஃபோன் தேவைம்பான், ஃபோன் இல்லாமல் இருப்பான். அப்போ மாற்று வழி வைப்பாங்க, ஒரு ட்ரக் புக் செல்ஃபோன் வைப்பாங்க, இவர் வேறு வழி இல்லாமல் புக் எடுக்க தொடங்கினார், ரெண்டா வெற்றி. அப்போ டிசைனை மாத்துற மூளோட தேவையை புரட்டி கொடுக்கறது அதான் டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டரும் ரீஹபிலிட்டேஷன் சென்டரும். இன்றைக்கு இது தேவைப்படுது. பள்ளியில் எல்லா பள்ளியிலையும் ஒரு பிராஞ்ச் இருக்கணும் போல இருக்குது. எல்லா ஊர்லேயும் எல்லா பள்ளியிலையும் பாத்ரூம் கட்டுற மாதிரி ரீஹபிலிட்டேஷன் சென்டர் கட்டணும் போல இருக்குது. எல்லா ஏரியாவிலையும் தூள் பாவிக்காங்க.
தூள் வியாபாரிகள். நாடு பங்குரோத்துக்கு போறதுக்கு காரணமே தூள்தார். டாலர் இல்லை டாலர் இல்லைன்னு சொல்லி போட்டு நாம சென்னது அரசியல்வாதி சுருட்டித்தான். இதுக்கு முன்னிருந்த அரசியல்வாதி சுருட்டலையா? சுருட்டினான். இப்ப மட்டும் என்னது? இப்ப நம்ம ஒரு விஷயத்தை உணரணும். நம்மட நாட்டில் டொலர் இல்லாமல் போனதும் போதை வஸ்து கூடி போனதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. பாருங்க, ஒரு கைக்குள்ளே வைக்கிற போதை பொருளுக்கே பல கோடி என்றா ஒரு பேக்கு தூள் வந்தோடனே இருக்கிற இலங்கையில் இருக்கிற முழு டொலரும் போய்த்திடும். அப்போ முழு டொலரும் தோணியில் அந்த போன. அப்போ எப்படி நாட்டில் டொலர் இருக்கும்? இதை கொஞ்சம் யோசிக்கணுமே சனங்கள். இதை மட்டும் விட்டு போட்டு மற்றதெல்லாம் புள்ளி பேப்பரன் சொல்லுவாங்க. அப்படி போயிருக்கு டாலர், இப்படி போயிருக்கு டாலர், வெளிநாட்டில் தோட்டம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ போகுது தோட்டம் பண்ண. ஒவ்வொரு ஒரு நாட்டில் இருக்கிற டாலரும் ஒருத்தன் மட்டும் சுருட்டிக்கிட்டாட்டே போறா. எல்லாம் தோணியில் போய்த்து எல்லாம் தூளில் வந்து மனுஷன் நாசமாயிட்டு இருக்கான். எல்லா அழிவும் இங்கே வந்துட்டு. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய கணக்கு, இலங்கையில் ஒரு வருஷத்துக்கு போதை வஸ்தால மட்டும் 25,000 பேர் சாகுறாங்க. WHO உடைய ரிப்போர்ட் அடிச்சு பாருங்க. ட்ரக்ஸ் எடிட்ல டெத் ஆகிறவர்களுடைய எண்ணிக்கை ஸ்ரீலங்காவில் எத்தனை பாருங்களேன் நீங்க. WHO போறாங்க. நான் அந்த புள்ளி விவரத்தை போட்டு இலங்கை சனத்தொகையில கழிச்சு பார்த்தேன். ஒரு நாளைக்கு 75 பேர், வருஷத்துக்கு 25,000 பேர். அப்போ ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர் போதை வஸ்து பாவனையில போயிட்டு இருக்குது. நம்முடைய நாட்டில் இந்த COVID-19 வந்து பள்ளியை மூடி, ஸ்கூல் மூடி, கல்யாண கோகோல்கள் மூடி, நாலு பேர் சந்திக்கிறது மூடி, கடைகள் மூடி, என்ன பாட்டப்பட்டு எப்படி எல்லாம் பயந்தம். இன்றைக்கு வரைக்கும் இந்த 4 வருஷத்துக்கும் இலங்கையில் மொத்தம் மரணித்த COVID-19 டெத் கேஸ் எத்தனை? 16,800 பேர். 16,800 அத்தனையும் COVID-19 இல்லை. பாசிட்டிவ் வந்ததெல்லாம் COVID-19 அப்போ டெமென்சியாவில் மௌத்தானான் PCR பாசிட்டிவ், அல்சைமர் PCR பாசிட்டிவ், அல்சர் PCR பாசிட்டிவ், கேன்சர் PCR பாசிட்டிவ், பிள்ளை பிறந்து மௌத்தான், ஆக்சிடென்ட்ல மௌத்தான், டெங்குல மௌத்தான, எல்லாமே PCR பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்றால் COVID-19 வடி கட்டி எடுத்தால் 100 மீறிக்காது. சரி, அந்த 16,000 நாம் எடுப்போமே. சரி, 16,000 என்று எடுப்போமே. 3 வருஷத்துக்கு 17,000. ஆனால் போதை வஸ்து பாவனையால் 3 வருஷத்துக்கு 75,000 பேர். 75,000 பேர். எது பெருசு, எது ஆபத்து? எத்தனை பேர் மனநோயாளிகள் இந்த போதை வஸ்து பாவனையால்? என்னென்ன மனநோய் ஏற்படுது தெரியுமா? சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் ஆளாயிட்டு இருக்கான். என்னட்ட 9ஆம் ஆண்டு படிக்கிற பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. 2 மாதம் ஆகலை, 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கு வந்ததே ஜின் வைத்தியத்துக்கிட்டான். பிள்ளை தனியாக கதைக்குது, பாத்ரூமுக்குள்ளே போய் நின்று கதைக்குது, ஒரு ஜின்னோட பேசுது அசரத்தன்னு. ரீ எடுத்து பிள்ளை கூட்டிக்கு வந்தாக்கள் இப்படி இருக்காங்க. பிள்ளைய முன்னுக்கு வச்சாச்சு. என்ன மகள்ன்னு கேட்டேன். பாத்ரூமுக்கு ஒரு கருத்தை ஒரு கொம்பருக்குது. என்னோட கதைக்குது, கேட்குதா? ஓ, என்னை கேட்குது. ரைட், இதை சொல்கிறது ஹலுசினேஷன். இந்த ஹலுசினேஷன் வரேன்னா 2 விஷயத்தில் வரும். ஒன்று ஸ்கிசோப்ரினியா இல்லாட்டி பைபோலர் எஃபெக்டிவ் டிஸ்ஆர்டர், அதாவது மூளையில் டோபமைன் ஹோமோன் கூடுதலாக சுரக்கிற இந்த மனநோயால் வரும். இது பெரிய மனநோய். ஸ்கிசோப்ரினியா, பைபோலர், இந்த ரெண்டுலேயும் வரும். இதே டோபமைன் ஹோமோன் தான் போதை வஸ்தாலையும் வரும். இந்த ரெண்டுக்கும் ஹலுசினேஷன் இருக்கும். இந்த பிள்ளைக்கு வந்துட்டேன்னா ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கேன்னு விசாரிச்சேன், அதுவும் இல்லை. இது பரம்பரை மனநோயாண்டு பார்த்தேன், அதுவும் இல்லை. அந்த ஹலுசினேஷனுக்குரிய மற்ற சிம்டம்ஸ்களை கேட்டேன், தூக்கம் இல்லாமல் போகுதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்கான்னு கேட்டேன், அதுவும் இல்லை. அடுத்தது ட்ரக்ஸ். 9ஆம் ஆண்டு படிக்கிற பொம்புள பிள்ளைய ட்ரக்ஸ் பாவிக்கிறேன்னு நான் எப்படி கற்பனை பண்ணலாம்? ஆனாலுமே இந்த கடமை நான் கேட்டே ஆகணும். நான் அந்த பிள்ளைகிட்ட, இவன் ஜின்னு தான் மாறும் என்கிட்ட. என்னட்டு அள்ளிக்கு வர ஜின் பிடிச்சவே பூந்தண்டு தானே, அது அறா ஒன்றும் இல்லை. ஜின் ஜின்ற பாட்டுக்கிறீங்க, நாம நம்மட பாட்டுக்கிறீங்க. இது என்ன இளவு தான், ஜின்னுக்கு உண்ட உடம்பு தான் கிடைச்சா அந்த உலகத்தில். நான் இன்றைக்கி எனக்கிட்ட ஊருங்களை தாப்பா, இந்த ஜின்னுக்கு எது ரம்மையிட போட்டு எத்தனை வருஷம் அப்பே சித்திக்கிறது, எனக்கிட்ட ஒரு ஜின் பாறான். அப்போ அடுத்த என்ற டயக்னோசிஸ் என்னன்னு சொன்னால், மகள் வித்தியாசமாக என்ன சாப்பிட்றேன்னு கேட்டேன். இனி எனக்கு அடிக்க தொடங்குறாங்க. பிள்ளைகிட்ட கேட்குற கேள்வி ஆயிடுது, பொம்பளை பிள்ளைகிட்ட கதைக்கிற கதையாயுது.
நான் அதை பார்க்கல. கடைக்கண்ணில் விளங்குது, இவங்க அப்படி உசிப்புறாங்க உசிப்புறாங்க, என்ன பார்த்து உருக்குறாங்கன்ட்டு. அந்த பிள்ளைகிட்ட கேட்ட உடனே கீழே பார்த்துச்சு, மகள் வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்டீங்களா, பாவிக்கீங்களா? பாவிய பாவித்தல் என்ற வார்த்தை வந்தாலே போதை தானே, என்ன பாவிக்கிறேன்றாலே பயங்கரமாக இருக்கும். நான் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டோடனே இவங்களை அப்படியே முறுகுறாங்க. நான் பார்க்கல, பார்த்தா மாதிரி கவுன்சிலிங் நடக்காது. நான் பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், மகள் என்னையாலும் வித்தியாசமாக பாவிக்கிறான்னு கேட்டேன். பிள்ளை என்ன பார்க்கல, கீழே பார்க்குது என்றால் விஷயம் இருக்குது. கீழே பிள்ளை பார்த்துச்சு, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப கேட்டேன், நல்லா சொல்லுங்க மாள், வித்தியாசமாக ஏதாவது கொஞ்சம் யோசிச்சுலுங்க, இது உங்களோட கடைசி கட்டம், இது இது உடனே நாம் பார்க்கணும், சொல்லுங்க பாப்போம். சாக்லேட் சாப்பிட்டு என்ன பேர், சாக்லேட் என்ன பேர் ஒன்றும் இல்லை, சும்மா பெக் பண்ணி மட்டும் பேர். ஆறு தந்த ஏ லெவல் தாத்தா மாதிரி தந்த பிரின்சிபலுக்கு கோல், ஏ லெவல் தாத்தா மாதிரி நாலு பேர் ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டப்பட்டாங்க. அவங்க தான் இஷ்யூ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் அந்த பிள்ளை பாவிச்சிருக்குது. வெறும் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை அடிக்ட் ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட் தேவை. இப்போ தான் பாப்பா உமா மார் உசும்பினாக்கள் அது என்ன செய்யணும் கேட்டாங்க. ஊட்ட காசு கலவு போனான்னு கேட்டேன், காசுகள் இல்லாமல் போனேன். இந்த புள்ளோட நகையெல்லாம் காணாத்தேன், நகை காணாக்கல்ல, நகை விற்றேன். தனி சாக்லேட் தந்து இந்த புள்ள இன்றைக்கு அந்த அளவுக்கு கேஸ். சாக்லேட்டில், லொலிபப்பில், ஸ்வீட்டில், அட்டில், இதில், ஐஸ் பழத்தில் போதை வஸ்து வியாபாரிகள் அவன்கிட்ட பொக்கட்டை மட்டும் நிரப்புறான். பத்து பேர் செத்தாலும் அவன் மட்டும் வாழணும் என்று நினைக்கிற வியாபாரிகள் இன்றைக்கு இந்த தூள்பாவனைகளில். அப்போ பிள்ளைகளை நம்ம கண்காணிக்கணும், பிள்ளைகளை நம்ம நோட் பண்ணணும். ஆறு நான் சொன்னேனே, நம்மட உள்ள தங்கம் என்று நாம் இருக்கப்படா, நம்மட புள்ள அந்த அஞ்சில் உண்டாகும், அந்த அஞ்சில் உண்டாகும். நல்ல பெரிய பெரிய இடத்து பிள்ளைகள் பாதிக்கப்படுது, வெறும் பிள்ளையா என்று கேட்குற அளவுக்கு புள்ள பாதிக்கப்படுது. நான் தான் மௌலவி, என்ற புள்ள மௌலவி இல்லை, அவனுக்கும் சாதாரணமான ஆசை பாசை இருக்குத்தான். நாம் செட்டியாக கண்காணிக்கணும். பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பொண்டாட்டியோட டைம் ஒதுக்குங்க, அப்போ நல்ல குடும்பம் உருவாங்க. நல்லா நம்மளோட பொண்டாட்டியோட நல்லா டைம் எடுக்கணும், பிள்ளைகளோட ஹஜடிக்கணும், பிள்ளைகளோட பேசணும். பிள்ளைகள்கிட்ட கார்க்கும் சாரி கேட்குற, இந்த தபிக் ஜமாத்தில் போய் வந்தால் கார்க்கும் சாரி கேட்குற மாதிரி பிள்ளைகள்கிட்ட, என்ன நடந்தது ஸ்கூலில், என்ன நடக்குது, என்ன படிப்பில் எப்படி போகுதுமா, உன்னோட கூட்டாளி அவன் விஷயம் என்ன, வகுப்பு போனல என்ன. பிள்ளைகளை வளர்க்குறது தான் நம்முடைய லட்சியம். நாம் நிறைய பேர் சொல்ற, நான் குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடல, குடும்பத்தை விட்டு போட்டு ஓடுறேன், நான் குடும்பத்துக்காக ஓடுறேன், குடும்பத்துக்காக ஓடுறேன் பிள்ளைகளோட இருந்து சாப்பிடையும் இல்லை, பிள்ளைகளை கூட்டிக்கிறோடத்தையும் போகலை, பொண்டாட்டியோட இருந்து கதைக்கல, சமூக சேவை எங்கும், பள்ளி எங்கும் ஓடுறோம், அது எங்கும், ஸ்கூல் எங்கும், நிர்வாகம் எங்கும், பொண்டாட்டிகிட்ட கேட்டால் தெரியும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை சிறந்தவன் யார் தெரியுமா, தன் சோடிக்கிட்ட சிறந்தவன் தான் சிறந்தவன், பொண்டாட்டிக்கிட்ட சிறந்தவராயிருக்கணும், புருஷனுக்கிட்ட சிறந்தவளாயிருக்கணும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் என்ற பொண்டாட்டிக்கிட்ட உங்களில் சிறந்தவன் கேட்டு பாருங்க, நான் நான் உங்களில் என்று முண்டாட்டிக்கிட்ட சிறந்தவர் தான். அதை செய்ய மாட்டேங்கிறோம். டீ ஆள் அறிப்பார் பொண்டாட்டி கேட்டா தெரியும் பாபு, அவரை கதை ஏகாய், இந்த உலகம் எல்லாம் உதவி செய்வர், எங்களுக்கு ஒரு உதவியும் உடுப்பு தாரார், காசி தாரார், கரி தாரார், இது அவளோட பக்கத்தில் ஏறி மடியில் படு, தலையை வாந்துடு, உடுப்பை கழுவி குடு, கையை பிடிச்சிக்கிட்டு நட, பக்கத்தில் இருந்து பேசு, பிள்ளைகளோட இருந்து சேரு, இதுகளை நாம செய்யணும். அப்ப பிள்ளைகளோட நாம நெருங்க நெருங்க இந்த துரதிருஷ்டவசமான இந்த கேஸ்கள் நடக்காது. பிள்ளைகளோட நெருக்கணும். பிள்ளைகள் கிளாஸுக்கு போகுதுன்னு அந்த கிளாஸ் டீச்சரை நாம் போய் சந்திக்கணும். திடீரென்று ஒரு நாளைக்கு வகுப்புக்கு போயிருந்து வந்திக்காரா நஞ்சு மஞ்சளை வந்து நான் பார்த்துக்க போக மாட்டேன், ஆ மகன் ரைட் ஆட்டு வரணும், போனாண்டைக்கு இல்லாட்டி தான் கேஸ் தெரியும். பெண்கள் உங்களோட பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற ரூமில் பாப்பா மாதிரி போகணும்னா குமர் பிள்ளைகள் புடவை சட்டை விலகி கிடக்கும், நீங்கள் போங்க, தாய் தானே, நீங்கள் போங்க, போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி சரியாக்கி தலையை தடவி லேசாக காதில் விரலை படுத்துங்க, காதுக்குள்ளே என்னையாலும் கட்டி ஆயிருக்கான்னு பாருங்க.
அப்படித்தான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு போன வேண்டி கொடுக்கானுகள், ஹேண்ட் ஃப்ரீயும் வேண்டி போனும் வேண்டி கொடுத்துருக்கு. தலைவாணிக்கு கீழே போன், தலைவாணிக்கு இங்கே கமகதைக்கால், நீங்கள் போனால் புள்ள நிறுத்துரு. ஒருவர் கொண்டு வரார், அசரத் இது 8வது போன், இந்த 1வது போன்லேயே கையை உடைச்சிருந்தா 8வது போன் வந்திருக்குமா? பிள்ளைகளுக்கும் அடிக்கிற இல்லை, தொடர்றதும் இல்லை, நொந்துருமா பிள்ளைகள்? பிள்ளைகள் நொந்துரும் நொந்துரும் என்று பார்த்தோம்னா கடைசியாக எல்லாரும் வெந்துருவோம் நாம. அப்படி இருக்கப்படாது. அஜ்நபி மஹரமை உறவு வேணும். என்ன டீம் பேக்காம், ஸ்கூல் ஃபங்க்ஷனாம், ஸ்கூல் ட்ரிப்பாம், நான் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, எல்லாம் ஸ்கூலில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் 7 பேர் சேர்ந்து அவர் அந்த பிள்ளையோட வீட்டு அன்னைக்கு சாப்பாடு வாப்பாண்டா அவர் கிஃப்டை வேண்டி கொடுத்து அனுப்புகிறேன், வேணாம். எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் தான் பாப்பா, எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் தான். அந்த ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகள் வீட்டையும் 4 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு. குரூப் போட்டோ ஒன்று எடுப்பாங்க, அந்த போட்டோவை ஒருத்தன்ற தம்பி வேண்டி எடுப்பான், ஒரு காக்காக்காரன் வேண்டி எடுப்பான், அந்த மாதிரிதான் நீ இருந்த இடத்த இன்னொரு ஆள் இருக்கு. இதெல்லாம் பம்பு, பிள்ளைகளுக்கு அதை விளங்கப்படுத்தணும். இல்லை ட்ரிப்பாம், ஸ்கூல் ட்ரிப்பாம், பார்ட்டியாம், ஃபங்க்ஷனாம், கிளாஸ் பொடியன் வந்திருக்கான், கொப்பியை கொஞ்சம் கேட்டு வந்திருக்கான்னு தான் பாரு. அவன் இந்த கொப்பி கேட்கறது தான் நேற்று ஸ்கூலுக்கு போகல, நேற்று சயின்ஸ் பாடம் நடந்தா ஓ உங்கள் கொப்பியை கொஞ்சம் தாங்கலை, அம்மாவும் பக்கத்தில் நிற்பா, மாஷால்லா பிள்ளைகள் நல்லா படிக்குது. அந்த உமாவுக்கு அறிவு இருந்தா, தம்பி உங்களோட வகுப்புல ஸ்கூலில் ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா அம்பி, இருக்கி அங்கே வைக்கலுங்க அம்பி கோப்பியை, ரெண்டு விரட்டி விடணும். இவங்களுக்கு அறா ஒன்றும் பழங்குறல, குடும்பங்கள் கொப்பியை குடும்பங்கள் இப்போ தம்பி படிக்கட்டுமென்று கொடுத்தா இவன் 100 தாள் கொப்பியை கொடுப்பான், அவன் திருப்பி கொடுக்கக்குள்ள ஒரு தாள் முளைக்கும், மறுபடியும் கொஞ்ச நாளையில் அவக்கு ஒரு கால் முளைக்கும், மறுபடி வாப்பாக்கு ஒரு பால் முளைக்கும், வெளுத்து வாங்குவார். அஜ்நபி மஹரமி உறவை பேணும். நம்முடைய பிள்ளைகளோட நாம் நெருங்கணும், குடும்பத்தோடு நாம் சேர்ந்து இருக்கணும். பிள்ளைகளை வித்தியாசங்கள், சாப்பிடாம இருக்கான், சாப்பாடு விருப்பம் இல்லாமல் இருக்கான் என்றாலே என்ன சம்திங் ராங். எனக்கு ஒரு தாய் கோல் எடுக்கிற அசரத் பிள்ளையோட ரூமில் சுவிங்கியம் கிடக்கு, என்ன அசரத் தூள் பாவிக்கார், சுவிங்கியம் கிடக்கு, என்ன அசரத் ஒரு பொம்பளை கோல் எடுக்கா, அவளுக்கு டவுட் வந்துட்டு ஒரு நாளும் இல்லை, சுவிங்கியம் கிடக்கு அசரத் தூள் பாவிக்கார், சுவிங்கியம் கிடக்கு, சுவிங்கியத்தை சுற்றி நெய்ய தாள் கிடக்கா, இல்லை தூள் பாவிக்கார், அவருக்கு தாள் தேவைக்கு தான் சுவிங்கியம் பண்ணியிருக்கார். பனானா சுவிங்கியம் ஈயத்தாளான சுற்றி வாடுற எப்படி அவனர் ட்ரிக்ஸான ஆக்கள். ஆனால் விட்டுட்டார், சுவிங்கியத்தை மேசையில் போட்டார், மாட்டிக்கிட்டார், மரம் செவியில் பிடிச்சி கூட்டிக்கந்தாங்க, உடுப்பு கழுவை கூட போக்கட்டுக்கு இருந்து ஒருத்தி எடுத்துட்டாள், முடிச்சோண்டு இது என்ன சார் கொண்டா, அதுதான் இந்த பல்லுக்குள்ளே வைக்கிற கோயில், இந்த கோயில தூள் வைக்கிற சாதாரணமாக நினைச்சிடப்பட அந்த கோயில தானே அண்டு, இன்றைக்கு பீடி சீக்கிரட்டை நோமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் தூளை பற்றியே கிடைக்கிறதால ஒரு சிலருக்கு வீடு சீக்கிரடா நோ ப்ராப்ளம், அது சும்மா மக்குரு தான் நினைச்சிட்டு ஆகப்பெரிய ஹராம் அது. வீடு சீக்கிரட்டால் சாகுறதும் இதே 25,000 பேர் தான் வருஷத்துக்கு, இது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னே இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு போட்ட அறிக்கை, நான் பேப்பர் கட்டிங் இன்றைக்கும் வச்சிருக்கேன் தினகாரனில் வந்தது, இது 10-15 வருஷத்துக்கு முன்னே போட்டது, புகைத்தலால் வீடு சீக்கிரட்டால் மட்டும் இலங்கையில் 24,000 பேர் சாகுறாங்க வருஷத்துக்கு, சாதாரணமான விஷயம் கிடையாது. வீடு சீக்கிரட் குடிக்கிறார்கள், இந்த கோயில் இதுக்குள்ளே வைக்கிற ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட்டில் பிரச்சனைக்கிறார்கள், டெப்லெட்டு டாக்டர் எதுக்கு வைக்க சொல்கிறான், விழுங்குன்னு சொல்கிறேன்னா நாக்கு கீழே வையங்கள், நேரடியாக வேலை செய்யும், உடனடி வேலை செய்கிறது தான் நாக்கு கீழே வைக்கிறது. நீங்கள் விழுங்கி அது இறப்பைக்குள்ளே போய் அது கரைஞ்சி நரம்பில் இறங்கி மூளைக்கு போகிறதுக்கு லேட்டாகும், இதுக்குள்ளே வைங்கண்டா உடனடி நிவாரணம். அதான் இந்த தூள் வைக்கிற பல்லுக்குள்ளே வைக்கிற கோயில தூள் ஆகப்பெரிய அநியாயம். அதில் எரிக்கிறதெல்லாம் நெக்கோட்டின் எத்தனோல், அந்த நெக்கோட்டின் எத்தனோல் தான் போய் இந்த மூளையில் டோப்பமைன் ஹோமோன் உருவாக்கு, அவருக்கு அல்சைமர் டெமென்சியா ஏற்படும், அசிட்டைகோலின் என்கிற ஹோமோன் பத்தும், அதனால் மூளையில் உள்ள சில செல்லுகள் டெத்தாகும், அதனால் மறதி ஏற்படும். நேற்று என்ன கறி சாப்பிட்டுட்டா தெரியா, இரவு என்ன அம்பி தின்றன்னு கேட்டால் தெரியா, அப்படிதான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறோம். எவ்வளவுக்கு பாவிச்சிருக்காரு வேணும் கேட்குற காலத்தில் என்ன சாப்பிட்டுட்டா, காலத்தில் பொண்டாட்டிய பாப்பா செல்லு, அவள் செல்லுவாள் நீ செல்லும் பாப்பா, நீ காலத்தில் என்ன செண்டுன்னு செல்லு, அவர் காலத்தில் துண்டதே மறந்து போயிருப்பார், அந்த அளவுக்கு டெத் ஆகுது. சாதாரணமான விஷயம் கிடையாது.
அடுத்தது இந்த போதை வஸ்து பாவனையால் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்றால் ஆண்மை இல்லாமாகுது. எந்த அளவுக்கு சமுதாயம் வீழ்ச்சி அடைய போகுதுன்னு பாருங்க, ஆண்மை இல்லாமல் ஆகுது. மொத்தமாக ஆண்மை வேலை செய்யாது. எனக்கிட்ட எத்தனை கிளைண்ட்கள் வந்திருக்காங்க, அல்லாக்கு பயந்து, மார்க்கத்துக்கு பயந்து, நரகத்துக்கு பயந்து ஓடி வந்து, நான் பாவிக்கிறேன், என்ன விடுதலை ஆகணுன்னு வரல, என்ன ஓடி வந்து சொல்கிறாங்க, கொண்டாடிக்கிட்ட போய் ஒரு வருஷமாச்சு, இவ்வளோ நாளாக பாவிக்க, இப்படி இல்லாமல் போச்சு, கொண்டாட்டி தப்பு செஞ்சிருவாண்டு, பயமாக கிடக்கு, இதை உடனும், எனக்கு மருந்து தாங்கன்னு கேட்டு வர்றாங்க. அப்படி மொத்தமாக இல்லாமா வேலை இதுதான். அப்போ ஆண்மை இல்லை, ஆளுமை இல்லை. ஆளுமை இல்லைன்னா பெரிய பொஸ்ஸாக இருப்பான், தூளுக்கு எடிட் ஆனது பிறகு கேட்கீப்பருக்கு பயப்படுவான். கேட்கீப்பர் கேட்ட திறந்துடுவான், அவனுக்கு பயப்படுவான் பொஸ் அவன்ட கட்ஸ் இல்லாமல் போகும். குழந்தை பிள்ளை அடிக்கும் அவனுக்கு. அடுத்தது ஆண்மை இல்லாமல் போகும். ஆண்மை இல்லாத இன்றைக்கு அதிகமானவர்கள் போதை வஸ்து பாவனையாளர்கள் என்றால், நாளைக்கு அதிகமானவர்கள் ஆண்மையற்றவர்கள். நாளைக்கு அதிகமானவர்கள் ஆண்மையற்றால் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள அதிகமான பெண்கள் வேசியாவார்கள். வேசியாகி பெண்கள் தூள்பாவனை ஆண்கள் என்றால் இந்த சமூகம் ஒரு சீர்கட்ட சமூகமாகும். இது நாளைக்கு நசுக்கப்படும். இதுதான் ஒரு பெரிய பிளான். நான் சொன்னேன், ஒரு சிந்தனை புரட்சி நடக்குது என்று. இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி எங்க, முஸ்லீம்களுக்கு இருந்த அந்த கட்ஸ் எங்க, நம்பிக்கைக்குரியவர்கள் என்றது எங்க, இஸ்லாமியர்கள் என்ற அவ்வளவு நம்பிக்கை. இலங்கையில முஸ்லீம்கள் எங்க இருந்தாங்கிற வரலாறு எடுத்து பாருங்க. மன்னர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் குளம்பட்டுவாங்க. குளம்பட்டி தான் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. கோட்டை கட்டினதும் குளம்பட்டினதும் தானே மன்னர்கள். இலங்கையில மன்னர்கள் ஆட்சி செய்த இடமெல்லாம் குளம்பட்டி இருக்குது. அந்த குளத்தினுடைய அணை கட்டுத்தான் அவர்களுடைய தலையெழுத்து. அணை கட்ட உடைச்சா அதில் ஆட்சி கவுளும். அதனால இலங்கை வரலாற்றில் வரைபடத்தை எடுத்து எங்க குளம்பட்டிருக்கி, குளத்தினுடைய அணை கட்டு எது என்ற ஒரு படத்தை எடுத்து அந்த அணைக்கட்டுக்கு அருகில் உள்ள ஊர் எடுங்க, எல்லாம் முஸ்லீம் கிராமங்கள். அந்த மன்னன் முஸ்லீம்களை நம்பினான், அணைக்கட்டுக்கு அருகில் ஒரு கிராமத்தை உருவாக்கி முஸ்லீம்களை குடியேற்றினான். இது இலங்கை வரலாறு பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன் எழுதினது. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தான். அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். நம்முடைய நாட்டு சிலபஸிலேயே பங்கர கம்மனங்கிற அந்த ஊர் வரலாறு எழுதப்பட்டுச்சு, இப்போ தூக்கியாச்சு. ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுல பங்கர கம்மனங்கிற அந்த ஊர் என்ன செஞ்சுது, வந்த வழியை எழுதப்பட்டுச்சு. என்ன, ஒரு முஸ்லீம் பொம்புல ஒரு மன்னனை விரட்டிக்கிட்டு வந்து கொலை செய்கிற நேரம் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு உசுரை கொடுத்தா, ஓடி வந்து ஒளியேறதுக்கு இடம் கட்டத்துக்கு கொடுத்து அஞ்சால போக வேண்டு, விரட்டிக்கிட்டு வந்தவன் இதால் வந்தானா அந்த கட்டத்துக்கு இல்லைன்னுட்டான், நான் சொல்ல மாட்டேன்னுட்டான், வெட்டினான். உசுரை விட்டா, உசுறு போதும்னு காட்டி கொடுக்கல. அதான் ஒரு முஸ்லீம் தாய் வந்தவன் அந்த ரத்தத்தை எடுத்து உடம்புல பூசி, மா ரக்களே, என்னை காப்பாத்திய ரத்தம் என்றான். அதுதான் முஸ்லீம்களுக்கு மரக்கலையா அந்த பேர் வந்த வரலாறும். அவன் எழுதி கொடுத்த முஸ்லீம்களுக்கு ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்தான், அதுதான் பங்கர கம்மன் அந்த ஊர் என்று இலங்கை வரலாறு இலங்கையினுடைய பாட சிலபஸ்ல புத்தகத்துல எழுதி இருந்துச்சு, இப்ப தூக்கிட்டாங்க. அப்படி நட்சத்திரம் நம்பிக்கைக்குரியவர்கள் நம்முடைய முஸ்லீம்கள். இன்னைக்கு முஸ்லீம்கள் தூள்காரனும் மோசமானவனும் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய சிந்தனை புரட்சி நடந்துட்டு இருக்கு, அநியாயம் நடக்குது. இதுல இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என நாம் ஒவ்வொருத்தரும் விழித்து எழும்பணும். இந்த பாவனையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும். இதை செய்தவங்களை காட்டி கொடுக்கணும். நம்முடைய நாட்டையும் பாதுகாத்து, நம்முடைய நாட்டு மக்களையும் பாதுகாத்து, நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்து, நம்முடைய இனத்தையும் பாதுகாக்கணும் என்றால் இந்த வேலையை நாங்கள் எல்லாரும் செய்யணும். அவன் செய்யட்டும் இவன் செய்யட்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் திருந்தணும். ஒவ்வொருடைய தெருவும் திருந்தணும், ஒவ்வொருடைய சந்தியும் திருந்தணும். நம்முடைய பள்ளி வாசல்கள், சமூக சேவைகள், ஸ்கூல்கள் எல்லாம் இந்த வேலையை செய்யணும். நல்ல சமுதாயம் உருவாகும். எவ்வளோ அழகாக ஒத்துமையாக இருந்த நம்முடைய நாடு, அந்த ஒத்துமை திரும்ப வரணும். நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் மாறணும். அடுத்தவனுக்கு அநீதி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமோ நம்மின் நிசானி ஒயதிகி, அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது வந்தான் முஸ்லீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒரு முஸ்லீமாக நாம் எல்லோரும் மாறணும் என்றால் ஒரு நல்லதோ ஒரு குடும்பம் உருவாக வேண்டும். நல்லதோ ஒரு குடும்பம் உருவானும் என்றால் இஸ்லாமிய கலாச்சாரம் பெற வேண்டும். இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள் மேற்கத்திய நுழைஞ்சி நாகரிகம் என்று இந்த அநாகரிகம் வந்துட்டு நாம் நாசமாக போய் திருவோம்.
நாகரிக நாகரிகம் உண்டு, பாழா போன கொள்கைகளை உள்ளுக்கு வராமல் ஒழுக்க சீலர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.